அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலும் பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலக முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், சென்னை மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஆகியோரின் செம்மையான மேற்பார்வையிலும் ஒரு சிறு இடைவேளைக்கு பின் அண்ணா நூற்றாண்டு நூலகமானது போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவியருக்கான வழிகாட்டும் இணைய வழி தொடர் நிகழ்வினை இன்று முதல் தொடர்ந்து நடத்த இருக்கிறது. அதன் முதல் நிகழ்வாக இன்று ஏப்ரல் 2002 நடைபெறும் எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி என்ற தலைப்பில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இன்றைய முழு ஊரடங்கை பயனுள்ள வகையில் பயன்படுத்தும் வகையில் இன்றைய நிகழ்வு அமைந்துள்ளது என்று நம்புகிறோம். இன்றைய நிகழ்வின் தொடக்கமாக மானிட தன்மையை கொண்டு பலர் வையத்தை ஆழ்வது நாம் கண்டதுண்டு. மானிட தன்மையை நம்பி அதன் வன்மையினார் புவி வாழ்வு கொள் தம்பி. மானிடம் என்றொரு வாழும் அதை வசத்தில் அடைந்திட்ட உன் இரு தோளும் வானும் வசப்பட வைக்கும் இதில் வைத்திருக்கும் நம்பிக்கை வாழ்வை பெருக்கும் என்ற பாரதிதாசன் அவரது வரிகளுடன் இன்றைய நிகழ்வினை துவக்குகிறோம். இன்றைய இணையவழி தொடர் நிகழ்வின் முதல் நிகழ்வு ஏப்ரல் 2022 நடைபெறும் எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது. இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்ற நம்மிடையே திருமதி கோமதி ஐஆர்எஸ் அடிஷனல் கமிஷனர் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அவர்கள், திரு கே ராஜாராம் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் அவர்கள் மற்றும் எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை விளக்கி கூற திரு பி கலைசெல்வன் டிவிஷனல் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் சீஃப் மெட்டர் ஆஃப் எஸ்எஸ்சி எக்ஸாம் அவர்களும் உள்ளார்கள். நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை. தங்களது பணிச்சுமைகள் மற்றும் இக்கொரோனா காலகட்டத்திலும் இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு வழிகாட்ட வேண்டும் என்னும் உயரிய நோக்கத்தில் இந்நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கும் திருமதி கோமதி ஐஆர்எஸ் அடிஷனல் கமிஷனர் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அவர்களை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக பெருமையுடன் வரவேற்கிறோம். வணக்கம். இன்றைய இளைஞர்களுக்கு நம்பிக்கை அளித்திடும் இளம் அதிகாரி திரு கே ராஜாராம் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் அவர்களை மகிழ்வுடன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை விளக்கி கூற இந்நிகழ்வின் இளைய சமுதாயத்தினரை ஊக்கப்படுத்த வந்திருக்கும் திரு பி கலைசெல்வன் டிவிஷனல் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் இந்தியன் ஆடிட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் சீஃப் மெட்டர் ஆஃப் எஸ்எஸ்சி எக்ஸாம் அவர்களையும் உளமாற எங்களது துறை சார்பாக மகிழ்ந்து வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக முதல் ஈவெண்டாக திருமதி கோமதி ஐஆர்எஸ் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். ஆக்சுவலா எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணா சென்டினரி லைப்ரரிய அரேஞ்ச் பண்ணியிருக்க இந்த நிகழ்ச்சியே எஸ்எஸ்சி பத்தின ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி நம்ம மாணவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, அதோட ஆரம்பம் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வருடா வருடம் நிறைய போஸ்டிங்ஸ்க்கு கால் ஃபார் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஏனும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட எக்ஸாம்ஸ் எழுதுற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாவே இருக்கு. காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரொம்ப கடினமான யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி யூபிஎஸ்சி தேர்வுகள் எழுதுறாங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் பத்தின அவேர்னஸ் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஆனா வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே எஸ்எஸ்சி வந்து அது மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், அதை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து தமிழ்நாட்டுல வந்து மிக குறைவா இருக்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. 2019-18 வந்து எஸ்எஸ்சி தேர்வு எழுதி தேர்வு பெற்ற மாணவர்களோட சதவீதத்துல தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிற மாணவர்களோட சதவீதம் வந்து ஹார்ட்லி வந்து 0.5% தான் இருக்கு. ஆனா யூபிஎஸ்சி தேர்வுகளை எழுதும் போது கிடைக்கிற அந்த அவேர்னஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல எழுதும் போது கிடைக்கிற அந்த அவேர்னஸ் வச்சுட்டு எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனும் பண்ணலாம். ஆர்பிஐ, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆல் பேங்க் எக்ஸாம்ஸ், இதையெல்லாமே நம்ம தமிழ் மாணவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆனா எஸ்எஸ்சி வந்து ஒரு இக்னோர்டு ஏரியாவா தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. எஸ்எஸ்சி கூட வந்து இன்னும் வந்து ஒரு ரெண்டு குறிப்பிட வேண்டிய இக்னோர்டு ஏரியான்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஏரியாவும் இக்னோர் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் எழுதுற எக்ஸாம்ஸையும் வந்து டோட்டலா இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ எஸ்எஸ்சி
பொதுத்துறை நிறுவனங்கள், டிஃபென்ஸ், இந்த மூணு ஏரியாவும் தமிழக மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லையா, இல்லை இத எழுதுறதுல ஏதோ ஒரு தயக்கம் வந்து மாணவர்களுக்கு இருக்காங்கிற கேள்வி வந்து யார் மனதிலும் எழாமலே இல்லை. ஆக்சுவலா வந்து இந்த எஸ்எஸ்சி பத்தின அவேர்னஸ் எனக்கு வந்து மாணவர்களுக்கு சொல்லணும்னு ஒரு உருவான தருணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து கஸ்டம்ஸ்ல வந்து ஒரு டெபுட்டி கமிஷனரா இருக்கும்போது சதர்ன் ஜோன்ல செலக்ட் ஆன ஆல்மோஸ்ட் ஒரு 800 இன்ஸ்பெக்டர்ஸ் எங்க டிபார்ட்மெண்ட்ல, லைக் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டில தமிழ்நாட்டில இருந்து ஒரு மாணவர்கள் கூட இல்லை. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலாம். எஸ்எஸ்சியை வந்து அதுல என்ன விதமான பணிகள் இருக்கு, எஸ்எஸ்சி எழுதுனா என்ன விதமான பணிகளுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற விஷயமே வந்து நிறைய மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டிஎன்பிஎஸ்சி எழுதுனா நமக்கு இந்த மாதிரி குரூப் 1 இருக்கு, குரூப் 2 இருக்கு, பிஏஓ இருக்கு, குரூப் 4 போஸ்டிங்ஸ் இருக்குங்கிற அளவுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு எஸ்எஸ்சி தேர்வை எழுதுனா என்ன விதமான பணிகளுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற புரிதல் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்தபடியா பார்த்தோம்னா எஸ்எஸ்சி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது. ஆனா ஆக்சுவலா பாடத்திட்டத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க அது இங்கிலீஷ்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாடத்திட்டத்தை கோத்ரூ பண்ணும்போது அது வந்து 12th அண்ட் டிகிரி பேஸ்டு இங்கிலீஷையும் அதுக்குரிய அவேர்னஸையும் தான் வந்து மெயினா வந்து எய்ம் பண்ணி வந்து எஸ்எஸ்சி இருக்கிறதுனால ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கறத மட்டும் நம்ம மைண்ட்ல ஒரு பிளாக்கா வைக்காம பாடத்திட்டங்களை வச்சுக்கிட்டு பழைய க்வெஸ்சன்ஸ் பேப்பர்ஸ வந்து நம்ம வந்து கையில வச்சுட்டு நம்ம படிச்சோம்னா வந்து எஸ்எஸ்சிங்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லைன்னு தான் நான் வந்து இந்த இடத்துல என்னோட இதை வந்து பதிவு செய்ய விரும்புறேன். ஸோ எஸ்எஸ்சி வந்து சிஜிஎல் இந்த வருஷம் வந்து ஒரு உத்தேச பட்டியலை வந்து 1 இயற்குரிய பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. இதுல சிஜிஎல்ல ஆரம்பிச்சு ஸ்டெனோகிராஃபர் வர எல்லா போஸ்டிங்ஸ்க்கான அட்டவணையும் இருக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எழுதி வர மாணவர்கள் எந்தெந்த இடத்துல என்ன விதமான பணிகளுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலம் வந்து ஏற்படுத்தணும். பிளஸ் எஸ்எஸ்சி எழுதி வரும்போது குரூப் பி கெசரட் ஆஃபீஸர்ஸ் மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், அதாவது அமைச்சகங்கள்லையும் இருக்கு, துறைகள்லையும் இருக்கு. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அதாவது ஒரு குரூப் ஏ ஆஃபீஸர் யூபிஎஸ்சி எழுதி வரவங்களுக்கும் அந்த ஒரு ஆஃபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இடையில வந்து பில்லரா இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை எழுதி வர்ற பணியாளர் வேலையில ஜாயின் பண்றவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல கிடைக்கிற போஸ்டிங்ஸ் தான் இன்ஸ்பெக்டர்ஸ் இன்கம் டேக்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, அப்புறம் சிபி. இப்ப வந்து நீங்க வந்து இன்ஸ்பெக்டர்ஸா வந்து இங்க ஜாயின் பண்றது இல்லாம நீங்க டெபுடேஷன்ஸ்க்கும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணா போகலாம். சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ரா போன்ற எல்லா முக்கியமான துறைகள்லையும், இன் அடிஷன் டு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாம அமைச்சகங்கள், நீர்வளத்துறை அமைச்சகமாகட்டும், டெக்ஸ்டைல் அமைச்சகம், எல்லா அமைச்சகங்கள்லையும் இந்த போஸ்டிங்ஸ்ல வந்து செலக்ட் ஆகுறவங்க போஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சியில இருந்து செலக்ட் ஆகி வரவங்களோடது ஒரு முக்கியமான என்னன்னா, நமக்கு வந்து ஒரு அதிகாரத்தோட முக்கியமான இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணப்படுறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு நிரந்தர வருமானமும் கிடைக்குது, ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கே உரிய எல்லா செக்யூரிட்டிஸும் கிடைக்குது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போகணும்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதி நம்ம போற போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் விடையுமே பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்ல எஸ்எஸ்சி எழுதுற மாணவர்களுக்கு கிடைக்குது. ஆனா ஏனோ தெரியல நம்ம வந்து அதை வந்து டோட்டலா இக்னோர் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப எஸ்எஸ்சியில எழுதி வந்து என்ன இந்தியா ஃபுல்லா போஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் மாணவர்களுக்கு இருக்கு. ஒண்ணுமே கிடையாது, இந்தியா ஃபுல்லா போஸ்ட் பண்ணாலும் தெர் இஸ் அ ஆப்ஷன். இப்ப நீங்க வந்து உங்களோட ப்ரொபேஷனரி பீரியடை முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இன்டர் கமிஷன் ரேட் டிரான்ஸ்பர் இல்லைன்னா ஜோனல் டிரான்ஸ்பர்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப தமிழ்நாட்டுக்கே வந்துட முடியும். அந்த ஆப்ஷன் இருக்கிறது தெரியாததுனாலயோ என்னவோ எல்லாரும் நம்மளை கொண்டு போய் நார்த் இந்தியாவில போஸ்ட் பண்ணிட்டா நம்ம அங்கேயே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து மாணவர்களுக்கு இருக்கிறதுனால எஸ்எஸ்சியை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. எஸ்எஸ்சிங்கிறது வந்து எல்லா பிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப பில்லர் போஸ்டிங்ஸை வந்து எடுக்கக்கூடிய ஒரு கமிஷன். அதுல வந்து இருக்கிற எக்ஸாம்ஸை வந்து ஈஸியா எழுதிடலாம். நீங்க ஒன்லி திங் உங்களோட சிலபஸை எடுத்து வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ரொட்டீனா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாவே வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எழுதிடலாம். இப்போ எஸ்எஸ்சியில ஒரு சிஜிஎல் எக்ஸாம் எழுதி போற ஒரு மாணவன் வந்து ஒரு மினிமம் சேலரியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 40,000 இருந்து 70,000 வரை அவங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த
இது வந்து வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே பெரிய விஷயம். நீங்க வந்து ஒரு எவ்வளவு இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் கம்பெனிஸ்ல போயிட்டு ஒரு 15,000 அந்த மாதிரி சேலரிக்கெல்லாம் வந்து போராடிட்டு இருக்கும் போது எஸ்எஸ்சி ஒரு ஒரு 1.5 to 2 இயர்ஸ் வந்து ஹார்டா உட்காந்து நிஜமாவே முயற்சியும் அதுக்கான ஒரு என்ன சொல்றது தீவிரமான பயிற்சியும் இருந்ததுன்னா எஸ்எஸ்சியில வந்து ரொம்ப அழகா வந்து நீங்க ஜெயிச்சு வந்துடலாம். இப்ப இந்த வருஷத்துக்கான சிஜிஎல்க்குரிய ஐ திங்க் அப்ளிகேஷன் பண்ற டேட் வந்து January 23. சோ அதுக்குள்ள வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடுவோம். எக்ஸாம் வந்து ஏப்ரல்ல நடந்தாலும் அப்ளை பண்றதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் இப்போதைக்கு இருக்கு. அதனால January 20 இந்த நிகழ்ச்சியை பாக்குற மாணவர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. அதுல உங்களுக்கு எல்லா தகவலுமே ஆல்மோஸ்ட் இருக்கு. பழைய க்வெஸ்சன்ஸ் பேப்பர் என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அதை வந்து ஏன்னா இன்னைக்கு இணையம்ன்றது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே நம்ம கைக்குள்ள கிடைக்குது. அதை வந்து நம்ம பாசிட்டிவா எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் வந்து நம்மளோட வெற்றிக்கான வழியே. ஸோ எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல போய் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். பிளஸ் எஸ்எஸ்சிங்கிறது வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கணும். இந்த நிகழ்ச்சி மூலம் இந்த எஸ்எஸ்சியோட விழிப்புணர்வு வந்து தமிழக மாணவர்களுக்கு கிராமங்கள்ல இருக்க கிராஸ் ரூட் லெவல் வர போய் சேர்ந்து ஒரு ஒரு மாணவனும் ஓகே இப்படி நான் முடிச்சேன்னா படிச்சு முடிச்சேன்னா எனக்கு ஒரு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆல்மோஸ்ட் இயர்லி 10,000 ஜாப்ஸ் வந்து எஸ்எஸ்சி வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ 10,000ங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி நம்பர் கிடையாது. ஸோ அதுல வந்து நம்மளோட மாணவர்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ எஸ்எஸ்சி வந்து ஒரு நல்ல நிரந்தர வருமானம் அதிகாரத்துல வந்து நம்மள ஒரு முக்கியமான பொசிஷன்ல வந்து பிளேஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துலயே வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ப்ரமோஷன்ல வந்து குரூப்ஏ ஆஃபீஸர்ஸ் வர போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சியும் யூபிஎஸ்சியும் நம்ம மாணவர்கள் எவ்வளவு சென்சியரா எடுத்து ப்ரிப்பேர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு எஸ்எஸ்சியிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயாவது எஸ்எஸ்சியில தமிழ்நாட்டு மாணவர்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியோட முக்கிய சாராம்சமா இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பிளஸ் வந்து எஸ்எஸ்சி வந்து ஒன்லி டிகிரி முடிச்சவங்களுக்கு சிஜிஎல் மட்டும் இல்ல, மத்த நிறைய ஈவன் 10th முடிச்சவங்களுக்கு 12th முடிச்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈவன் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம முன்னாடி வச்சிருக்கு. ஒன்லி திங் இந்த வெபினியர் மூலம் இன்னைக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த முயற்சிங்கிறது வந்து எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கிராமப்புற மாணவர்களுக்கும் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு, இதை எழுதுனா நம்ம வந்து வாழ்க்கையில நிஜமாவே ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் பண்ணப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி அண்ணா சென்டினரி லைப்ரரி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு என்னோட மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு அப்ளை பண்ற அனைத்து மாணவர்களுக்கும் கண்டிப்பா வந்து இந்த வருஷம் எஸ்எஸ்சியில நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும், பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் கூறி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி மேம். கோமதி மேம் பத்தி ஒரு சிறு அறிமுகத்தை நாங்க மிஸ் பண்ணிட்டோம், இப்ப திரும்ப நான் சொல்றேன். திருமதி கோமதி ஐஆர்எஸ் அவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற்று 2008 இந்திய வருவாய் பணியில் சேர்ந்தவர்கள். தற்போது ஜிஎஸ்டி சுங்கத்துறையில் கூடுதல் ஆணையராக பணிபுரிந்து வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வளத்தங்கரை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றவர். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு சொந்த ஊர். தமிழ்நாடு அரசின் கருவூலத்துறையில் பணியாற்றிய வி கோதண்டம் தலைமை ஆசிரியை, டி கலைவாணி ஆகியோரது மகள். நமது பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்தவரின் மகள் என்பதை எங்கள் துறையின் சார்பாக பெருமை கொள்கிறோம், மகிழ்ச்சி கொள்கிறோம். கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் இளம் அறிவியல் வேளாண்மை பட்டம் பெற்றவர். மதுரையில் முதுகலை பட்ட படிப்பை முடித்தவர். இவர் தமிழை ஒரு விருப்ப படமாக தேர்வு செய்து யூபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற்றவர். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு செய்தித்தாள், தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள் மூலமாக வழிகாட்டுகிறார். News7 தொலைக்காட்சியில் பேசும் தலைமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர்கள். இவர்களது பணி சிறக்கவும் மேலும் பல வெற்றிகளை பெறவும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்பாக தொடர்ந்து திரு ராஜாராம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அவர்கள் வந்து எஸ்எஸ்சி கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் 2017 வந்து இஸ் டாப்பர் ஆஃப் தமிழ்நாடு லெவல். ஸோ அவர்களை ஒரு சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ராஜாராம் சார் பிளீஸ். வணக்கம். இந்த வெபினார்ல கலந்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம்.
நான் 2017 நடந்த சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்பொழுது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸராக இருக்கேன். முதல்ல மேடம் சொன்ன மாதிரி தான் நானும் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ரோச் பண்ணேன். அதில் பண்ண நான் சில தவறுகளையும் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்பினேன். ஸோ மற்றவங்க யாரும் அந்த தவறுகளை அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சிலபஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அங்கே நம்ம என்ன மிஸ் பண்ணோம்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் இருக்க காம்படிஷன். நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்க ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி லெவலில் தான் இருக்கும். ஒன்லைனராக தான் இருக்கும், ஒன் மட்டு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கணுன்ற மாதிரி இருக்காது. ஆனால் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு 75-80% கட் ஆஃப் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணணும் போது நம்ம எவ்வளோ எக்ஸாம் எவ்வளோ டெஸ்ட் நிறைய போடுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சிலபஸ் எடுத்து இதுக்கு பேங்கிங் கூட கம்பேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் சேமாக இருக்கும், ரீசனிங் சேமாக இருக்கும். ஆனால் குவான்ஸில் பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து நம்ம பொதுவாக மோஸ்ட்லி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கூட வராது. நம்ம என்ன பண்ணுறோம் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் அதுதான் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஸ்கோரிங் ஏரியாஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்ன இது டாபிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும். மேக்ஸாக இருந்தால் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஸோ ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங் ஏரியாஸ் எப்படி அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எந்த டாபிக்ஸ் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம ரிப்பீட்டேட்டிவாக பண்ணாலும் நமக்கு அதுக்கு ஒரு தயாரிச்சே அடையாமல் இது திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்கள் ஸ்ட்ராங் ஏரியாஸ். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணணும்னாலும் ஏதோ ஒன்று ரெண்டு டெஸ்ட்டு போடுங்களே தவிர அதில் உட்காந்து திருப்பி ஒரு மெனக்கெட்டு ஒரு 2 hour 3 hour ஃபஸ்ட்லேருந்து போடுறேன் சம் டெஸ்ட்டு போடுறேன் அப்படின்ற கான்செப்டை விட்டுரும். இதை மேக்ஸும் இங்கிலீஷும் தான் உங்களுக்கு வந்து மோர் தென் 80% ஆஃப் த ஸ்கோருக்கு யூஸ் ஆகும். அவுட் ஆஃப் 600 Tier 1 Tier 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா 600 marks இருக்கும். அதில் மேக்ஸும் இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 marks கவர் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு டாப்பிக்குமே நம்ம மேக்ஸ்லேயோ ஒரு இங்கிலீஷ்லேயோ விட்டுறக்கூடாது. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 10th level இங்கிலீஷ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மெனக்கணும் இன்டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதோட பேசிக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ டெஸ்ட்டு போடுறீங்கன்றது முக்கியம். நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மினிமம் டெய்லி ஒரு மாக் டெஸ்ட்டாவது போட்டாகும். நம்ம அப்பனா தான் எக்ஸாமுக்கு போகும்போது நமக்கு அந்த ஒரு இந்த 1 hour முடிக்கணுன்ற டைம் லிமிட் இருக்கும்போது நம்ம டென்ஷன் ஆகாமல் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஆகிடும். அதுக்கு இது பண்ணோம்னா நீங்கள் நம்ம பொதுவாக பண்ணுறது தான் எவ்வளோ டெஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். எக்ஸாம் வெனியூவே நமக்கு ஓரளவுக்கு சொல்ல போனால் இப்போ மொத்தமாகவே சென்னையில் 3 venues தான் இருக்கும். ஒரு வெனிக்குலாம் போனால் மினிமம் 2 hour ஆயிரும். பைக்கில் போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முதல்ல ஒரு செம்ம டயர்டாயிருக்கும். அப்படி இருக்கனால எக்ஸாம் வெனிக்கும் எவ்வளோ சீக்கிரமாக போகிறோம் போயிட்டு அங்கே எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கின்றது தான் முக்கியம். நம்ம எல்லாம் எவ்வளோ 2 வருஷமும் பண்ணியிருக்கலாம், மேபி 2 months எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். அந்த எக்ஸாம் வெனியூவில் அந்த 1 hour நம்ம எப்படி ஸ்கில்ஸை இது பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ காமாக இருக்க முடியுமோ அங்கே காமாக இருங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம் தாட்ஸ் ஒரு கொஸ்டினை ஒரு வாட்டி படிச்சுட்டு உடனே நமக்கு ஆன்சர் தெரியணும்னா எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஆனால் நம்ம கொஸ்டினை படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் வேறு என்ன மாதிரி இருக்கும். நம்ம வேறு ஏதாவது நம்ம ட்ராவல் பண்ணதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ண தெரியும் அந்த கொஸ்டின் 2 வாட்டியும் 3 வாட்டியும் படிப்போம். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் நார்மலாக நீங்கள் சும்மா ட்ராவல் பண்ணும் கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது அந்த கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு அப்படியே சால்வ் பண்ணாமல் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் பட் நீங்கள் அங்கே டென்ஷனாக இருக்கும்போது அந்த கொஸ்டின் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பையன் 100 கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சி மாதிரி உங்களுக்கு 3 hour உட்காரிக்க மாட்டாங்க, 1 hour தான் உட்காருவோம் Tier 1 அப்படி அந்த 1 hour 60 minutes 100 questions சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. 100 questionsமே எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாம் ஆளை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் 50 questions தான் போட்டேன், நான் 70 questions தான் போட்டேன்னு பேசிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை திருப்பி போய்ட்டு ஒரு 1 hour நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அந்த 100 questionsயும் உங்களால் 55 minutesலேயே போட்டு முடிக்க முடியும். திருப்பி 5 minutes ஈஸியாகவே கையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்னா நம்ம எக்ஸாம் வெளியில் போய் டென்ஷன் ஆகுது தான். அதுக்கு அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு என்னன்னா 3 hour இருக்கும். அங்கே நீங்கள் 200 questions நீங்கள் கொஸ்டின் கைப்படைய எழுதி அதுக்கு ஆன்சரை கூட எழுதிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறதுதான். ஸோ அந்த படிக்கிறது நம்ம எவ்வளோ மார்க் டெஸ்ட் போடுறோம் மினிமம் இன்னொரு 4 months இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 60 mark test 2 நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் வச்சிங்கனாலும் போதும். 60 mark test போடலாம். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ எது எது கஷ்டமாக இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே அவங்க டெஸ்ட்டு போட்டுட்டு நான் டெஸ்ட்டு போட்டுட்டேன் அப்படின்ட்டு முடிக்கிறது கிடையாது. டெஸ்ட் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதை அனலைஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் போடுறீங்க அது 1 hour தான். ஆனால் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 3 hours எடுத்துக்கோங்க. என்னென்ன கரெக்டாக போடுறோம் என்னென்ன ஈஸியாக போடுறோம் சில கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவோம். அப்போ அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம சும்மா கிளிக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்குன்னு விட்டுறக்கூடாது. நம்ம ஃப்ளூக்கில் பண்ணியிருக்கோமா அதுக்கு ஏன் நம்ம ஷார்ட்கட் என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இன்னொரு பெரிய இது இஷ்யூ வந்து மேடம் சொன்னாங்க முன்னாடியே கோமதி மேடம்
எஸ்எஸ்சியில் போஸ்டிங் கிடைச்சா எங்கே போய் போஸ்ட் பண்ணுவாங்க, இந்தியா விட்டு எங்கே போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா இருக்கிற போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா லுக்ரேட்டிவாக ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், சிபிஐ இன்ஸ்பெக்டர், நம்ம இவங்கள தான் மீடியாவில் பார்த்துருப்போம். குரூப் ஏ ஆஃபீஸரை நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கணும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுமே நம்ம மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனாக காட்டியிருப்பாங்க. உடனே சில பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் பார்த்த சில பேருக்கு இருந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்பிள்ஸ் சொன்னதுக்கப்புறமா ஒரு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க, சார் இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் என்னென்ன பவர்ஸ் இருக்கும், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பவர்ஸ் இருக்கும். சொல்லப்போனால் சில பேர் வந்து இதையே ரிப்பீட்டேட்டிவாக மாதத்துக்கு ஒரு வடி ஃபோன் பண்ணி இதே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இல்லை. அந்த போஸ்ட்டை பற்றி நினைக்கிறது நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அதை பற்றி யோசிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம அதையே உட்காந்து மாத கணக்கில் நாட்களுக்குன்னு ஒரு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ இதோ ஒரு 8 hours தான் மேக்ஸிமம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அந்த 8 hours உட்காந்து நீங்கள் ஒரு 3 hours 4 hours இதை பற்றி யோசிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் நமக்கு ரொம்ப அடிப்படும். அதே மாதிரி மேடம் சொன்னாங்க நமக்கு பேன் இந்தியா போஸ்டிங் இருக்குது. நான் கூட போஸ்டிங் எனக்கு ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் தான் கிடச்சிச்சு. ஆனால் என் லக்குன்னு இல்லை, அங்கே உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும் இல்லை, எல்லா ஆட்களுமே அவங்க ஹோம் ஸ்டேட்டில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கே போயிட்டு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி ரெண்டு ப்ரொபேஷன் முடிச்சதுக்கப்புறம் இங்கே இது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் இருக்கும்போதே மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எனக்கு இன்னும் ப்ரொபேஷன் முடியலை, நான் அதுக்குள்ளே தமிழ்நாடு வந்துட்டேன். எனக்கு சொல்லப்போனால் நான் போய் 2வது மாதமே நான் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு போயிட்டு நீங்க போயிட்டு ஒரு ஏதோ ஒரு குரூப் அங்கே போயிட்டு நீங்க பேசினாலே ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க, நீங்க அங்கே போக விருப்பம் இருக்குங்களா அப்படின்னு. உங்களோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் நீங்க எல்லாம் டெல்லிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்காக வெயிட் பண்றதுக்கு ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும். நீங்க எந்த ஸ்டேட் பண்ணாலும் சரி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைச்சிருங்க, ஏன்னா வேகன்சி நிறைய பேருக்கு. யாரும் தமிழ்நாடு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா டிராவலிங் தான். ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, லாங்குவேஜ் பேரியர்லாம் கூட கிடையாது அவங்களுக்கு. டிராவலிங் இங்கிருந்து அவங்க ஒரு யூபிக்கு போறதுக்கு, அவங்க அது மகாராஷ்டிரிலிருந்து யூபிக்கு போறது பக்கமா இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க, இங்க வந்துட்டாலும் எப்போ எவ்வளோ சீக்கிரமே ஏதாவது ஹோம் ஸ்டேட் போகணும்னா யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தயவு செய்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நினப்பில் இந்த எக்ஸாமே விட்டுறாதீங்க. மேடம் சொன்னது மேடம் பார்த்துருக்காங்க, ஒரு 800 பேர் இன்ஸ்பெக்டர்ல ஒருத்தர் கூட இல்லை. இங்க நான் இங்க ஒர்க் பண்றது கூட பேச தமிழ்ல ஆள் இருக்க மாட்டாங்க பேட்ச்மேட்ஸ். அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யாராவது தமிழ்ல பேச ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரே ஈக்குவல் இருக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனா அங்கிருந்து வரவங்க யாரும் ஒன்றும் ஹிந்திக்காரங்கனாலும் கூப்பிட்டு யாரும் போஸ்டிங் தரல, அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க 18 வயசுல இருந்து முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போதான் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிட்டு ஆனா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 10 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணும் இல்ல 4 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணும். 4 மாசத்துல படிச்சா அசால் ரொம்ப ஈஸியா போஸ்டிங் வாங்கல இந்த எக்ஸாம்ல. ஆனா அந்த எக்ஸாமுக்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நீங்க வீட்டுல உட்காந்து படிக்கிறீங்க, இல்ல ஒரு 10 பேரோட படிக்கும்போது பாருங்க, அந்த காம்படிஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா அங்க ஒரு லட்சக்கணக்கில் சீரியஸான காம்படிஷன் இருக்கும். நம்ம எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஒரு 1000 பேர் எழுதுவாங்க, அதில் ஒரு 10 பேர் தான் சீரியஸ் காம்படிஷன் இருப்பாங்க. இதே ஒரு நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அந்த 1000 பேர் அட்லீஸ்ட் ஒரு 800 பேர் சீரியஸ் காம்படிட்டர்ஸாக இருப்பான். அவன் அத்தனை எக்ஸாம் முடிச்சுட்டு அவன் பார்த்த சில பேர் சில போஸ்டிங் இருந்துட்டு எழுதுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் காம்படிஷனை புரிஞ்சுக்கோங்க, இந்தியா விட்டு வெளியே போஸ்ட் பண்ணுவாங்கன்ற தாட்டே இருக்க வேணாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ரிசல்ட்டை பற்றி யோசிச்சிடும், ரிசல்ட் கிடைச்சா என்ன பண்ணுவோம், போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் கிடைச்சா என்ன பண்ணுவோம், இன்னொன்று ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவோம், இந்த ஃபெயில் ஆகுறது பாஸ் ஆகுறது இதெல்லாமே நம்ம ப்ரிப்ரேஷன் எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன பண்ணணுமோ நல்லா பண்ணணும். எக்ஸாம் வெளியில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமோ எவ்வளோ எஃபெக்டிவாக அங்கே எழுதணும், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேடி வரும். மேடம் சொன்ன மாதிரி எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, சிஜிஎல் இருக்குது, ஸ்டெனோகிராஃபர் இருக்குது, ஜூனியர் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறமா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கெல்லாம் உள்ள எஸ்ஐ எக்ஸாம் இருக்குது, அதில் உள்ள கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருக்குது. எஸ்எஸ்சியில் ஒருத்தவரைக்கும் இந்த எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸ் சேம் தான், எல்லா எக்ஸாம் சொல்லப்போனால் டைம் லிமிட் சேம் தான். நீங்கள் இந்த நான் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது மட்டும் எழுதுவன்ற கான்செப்டை விட்டு இருக்க எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள், எல்லா எக்ஸாம் போய் எழுதுங்க. சொல்லப்போனால் சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஆகும், சில நேரம் உங்களுக்கு வந்து அந்த 1 hourல ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற டெக்னிக்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாமில் பண்ணுவீங்க, இந்த தப்பாக அடுத்த எக்ஸாமில் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த டியூன் ஐ நீங்கள் ஒரு உங்களுக்கு நீங்கள் சிஜிஎல் போஸ்டிங் வேணும்னு போது நீங்கள் எக்ஸாம் எழுதவே உட்காரும் போது நீங்கள் அத்தனை எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அவ்வளோ எஃபெக்டிவாக அங்கே போய் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட அட்வைஸ்னு கிடையாது, நான் பண்ண தவறுகளே சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிப்பாங்க சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பேட்சில் ஒரு இன்னொரு 10 பேர் தமிழ்காரங்க வந்தாங்க, எனக்கும் ஜாலியாக இருக்கும். பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் சில நேரம் உட்காந்துருப்போம். அந்த இது எனக்கு அடுத்த வர பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோட எண்ணம். இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அண்ணா லைப்ரரிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கஷ்டங்களையும் சொன்னீங்க, அதே நேரத்தில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருந்தது, நிறைய பேர் உற்சாகப்படுத்தி இருக்கும் ஊக்கப்படுத்தணும். இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து திரு கலைச்செல்வன் அவர்களை பற்றின ஒரு சிறு குறிப்பு. திரு கலைச்செல்வன் டிவிஷனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 1, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ், சென்னை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பேசிக்கலாக ஒரு பொறியியல் பட்டதாரி, ஸ்பீட் மேத்ஸ் அண்ட் வேதிக் மேத்ஸ் டெக்னிக்ஸில் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர், ஆயிரக்கணக்கான
பொறியியல் மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு நிறைய ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 50,000 கேண்டிடேட்ஸ் வந்து வேரியஸ் எக்ஸாம்ஸ்க்காக மெயின்லி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் டிஎம்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேக்கிங் எக்ஸாம்ஸ்க்காக நிறைய பேர் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இவருடைய ட்ரைனிங்கால பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவரும் 25 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சார் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டிவிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரா இப்ப பதவியில இருக்காங்க. சார்டைய பணி மேலும் மேலும் சிறந்து பல பேரை வந்து இதே மாதிரி ட்ரெயின் பண்ணி பல சாதனையாளர்களை உருவாக்குவதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து சாரை வந்து ஒரு சிறு உரையாற்ற சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். வணக்கம் சார். சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. சாரி. தேங்க்யூ சார் அண்ணா நூற்றாண்டு அலுவலகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நான் நியூ இயர்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க முன்னேற்றத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேடம், கோமதி மேடம், உங்களுடைய விஷஸும் சரி உங்களுடைய விஷனும் சரி. லாஸ்ட் 2-3 இயர்ஸா நான் உங்களுடைய ஸ்பீச்சும் கேட்டிருக்கேன். ஓகே, அது வந்து எஸ்எஸ்சிக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தேங்க்யூ மேம். அண்ட் தேங்க்யூ சார் ராஜாராம் சார். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கிறேன், எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய போஸ்ட் இருக்கு. அதுல ஒரு போஸ்ட் வந்து ஏஏஓன் போஸ்ட், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஆடிட் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இந்த போஸ்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கெசட் ஆஃபீஸர், டைரக்டா கெசட் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து கெசட் கிரீனிங் சைன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்ல தமிழ்நாட்டுல இருந்து செலக்ட் ஆயிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து 2017-16 இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கிரியேட் ஆனது. ஓகே, இவர் பேசிக்கா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஆனா வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ல கிளியர் ஆகி செலக்ட் ஆயிருக்காரு. அவருக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இப்ப நான் இப்ப பேசப்பட்டது என்னன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் பத்தி அவேர்னஸ் எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே தெரியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு. பட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் எடுத்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து எஸ்எஸ்சி சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஜிஎல்லா இருக்கட்டும், எம்டிஎஸ்ஆ இருக்கும், சிஹெச்எஸ்எல்லா இருக்கட்டும், ஈவன் ஸ்டெனோகிராஃபரா இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு போஸ்ட் இருக்கு, டெல்லியில போலீஸ் போஸ்ட் இருக்கு, டெல்லி எஸ்ஐ அப்படிம்பாங்க, சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அப்படிம்பாங்க. அந்த போஸ்டா இருக்கட்டும், இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் சிலபஸ் சேம் தான். ஓகே, இது அப்படியே நீங்க கம்பேரிட்டிவா நீங்க பேங்கிங் எக்ஸாம் போவாங்க, ரயில்வேஸ் எக்ஸாம் போவாங்க, மற்ற எக்ஸாம்ஸ் எதுனாலும் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சிலபஸ் காமன் தான். பட் சிலபஸ் காமன்ங்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம
மேம் அனுப்பிச்சிட்டு மேம் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு, ரீசனிங் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு அண்ட் குவாண்டிடேட்டிவ் அப்ரோச் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்கறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. அதான் ராஜாராம் சார் சொன்னாரு, நீங்க ரயில்வேஸ்லேயே ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் ஒரே சிலபஸ் தான். பட் கேட்கக்கூடிய குவஷன் வேற. இப்போ ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கும் போது இங்க எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் இப்ப லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகேனா வாட் இஸ் வாட், வாட் இஸ் வாட் டைப்ல டாலஸ்ட் என்ன, ஹையஸ்ட் என்ன, லாங்கஸ்ட் என்ன, இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஓகே, இது ஸ்டாட்டிக் ஜிகேஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நிறைய குவஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சயின்ஸ் மெயினா கேட்பாங்க, ஹிஸ்டரி கேட்பாங்க, ஜியாகிரபி கேட்பாங்க. இப்ப இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பேங்கிங்ல போய் பாத்தீங்கன்னா அதே ஜெனரல் அவேர்னஸ்ல இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காது, அதிகமா இருக்காது. ஓகே, அங்க ஃபுல்லா பேங்கிங் ரிலவெண்டான, எக்கனாமிக்ஸ் ரிலவெண்டான க்வெஸ்சன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, இதே ஜிஎஸ். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங், ரீசனிங்ல எஸ்எஸ்சியில கேட்கற ரீசனிங் மாதிரி வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரீசனிங் இவ்வளவு டெட் ஈஸியா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஜீரோ லெவல், ஐ மீன் ஒரு இப்பதான் நம்ம ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், என்னால ரீசனிங் சிலபஸ் என்னால ஒரு ஒன் வீக்ல கம்ப்ளீட் பண்ண முடியும் எஸ்எஸ்சியில கேட்கற ரீசனிங். ரீசன் என்ன அப்படின்னா, அது வந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப ஈஸி, லேர்ன் பண்றதுக்கு ஈஸி, அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி, லேர்னிங் ஈஸி, சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. எங்க செக் வைக்கிறோம் அப்படின்னா ரீசனிங் பொறுத்தவரையில உங்களுக்கு டைம் அதிகமாயிடும். எக்ஸாம் ஹால்ல, எக்ஸாம் ஹால்ல 25 க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா, இந்த 25 க்வெஸ்சன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க அந்த சம் சொல்ல உங்களுக்கே தெரியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட் த சேம் டைம் போ 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 உங்களுக்கு உங்களே மறந்துடுவீங்க, குவெஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் ஜாலியா இருக்கும், நீங்க போட்டதுக்கெல்லாம் ஆன்சர் வந்துட்டே இருக்கும். எண்டில் பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து 25 க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஹாஃப் அன் அவர், 40 மினிட்ஸ், சம்டைம் 45 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். இருக்கிறதே எக்ஸாம் ஒன் ஹவர், ஒன் ஹவர்ல 40 மினிட்ஸ் ரீசனிங்கே போட்டீங்கன்னா மிச்சம் இருக்கு 75 க்வெஸ்சன் போடுறது. ஸோ அந்த இதுதான் ப்ராப்ளம் வழியும். மற்றபடி ரீசனிங் ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ், இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ், மேத்ஸ்ங்கிறது குவாண்டிடேட்டிவ் அப்ரோச் நான் ரெண்டு சொல்லுவேன். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா ரீசன், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் இந்த குவாண்டிடேட்டிவ் அப்ரோச் ரெண்டுமே என்னன்னா எஸ்எஸ்சி வந்து இந்த ரெண்டுமே ரெண்டு பில்லர். ஓகே, எப்படி அப்படின்னா மொத்தம் 600 மார்க்ஸ் டயர் ஒன் அண்ட் டயர் டூ ரெண்டு பேப்பரும் சேர்த்து உங்களுக்கு மார்க் 600 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 600 மார்க்ஸ்ல எஸ்எஸ்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ் 500 மார்க்ஸ் இது ரெண்டுமே. அப்போ உள்ள வரணும் அப்படின்னா நீங்க வந்து உள்ள வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னா மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, இங்கிலீஷ் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து ஒன் வேர்ட்ஸ் சஃபிஷியன்ட் ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிச்சிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பேசிக் கிராமர் அது தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் டென்த் லெவல் தான். ஓகே, இதுக்கு வந்து ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிளியர் பண்ணணுமா, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் க்வெஸ்சன் அடிக்கணுமா, அல்லது ஒன் வேர்ட்ஸ் சஃபிஷியன்ட் க்வெஸ்சன் அடிக்கணுமா அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 500-600 அல்லது ஒரு 1000 லெவல், ஒரு 1000 ஒன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிக்கிறீங்க, 1000 ஒன் வேர்ட் சப்ஷன் படிக்கிறீங்க, அவங்க கேட்கறது ரெண்டோ மூணோ தான் கேட்க போறாங்க டயர் ஒன்ல. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு மூணு க்வெஸ்சன் ஈஸியாக அடிச்சாலும், ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் பல்க் பல்காக படிச்சிட்டிங்கனாவே இங்கிலீஷ் வந்து டயர் ஒன்னை பொறுத்தவரை ஈஸி. அதே டயர் டூ வாங்க, டயர் டூவில் 200 க்வெஸ்சன்ஸ் இங்கிலீஷில் கேட்குறாங்க. 200 க்வெஸ்சன்ஸ் இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுமே 200 க்வெஸ்சன்ஸ் இங்கிலீஷ் கேட்டதே கிடையாது, இங்கிலீஷ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே,
அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த நாலு டாபிக்ல டைமிங் சென்ஸ்லையும் சரி, அல்லது வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் ஆகுறதுலையும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கறது இந்த ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான். மேம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கேன், ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கேன், குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் இல்லை, ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு 5 months அல்லது 6 months, டயர் ஒன்னுக்கு ஒரு 5 months இருக்கிறீங்க, 5 months மேக்ஸ் மட்டுமே எஃபர்ட் போட்டாலும் உங்களால அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சிலபஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போயிட்டு அப்ரோச் பண்றதுங்கிறது வேற. ஓகே, இது எல்லாமே நான் வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும், ரீசனிங் எப்படி அப்ரோச் பண்ணணும், இங்கிலீஷ் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 2020 போன 20 எக்ஸாம் லாஸ்ட் 3 months முன்னாடி நடந்தது, ஆகஸ்ட்ல நடந்தது, 4 months முன்னாடி. அந்த ஆகஸ்ட்ல நடந்த பேப்பர் வச்சு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரியா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இந்த பேப்பர் எப்ப கேட்டாங்க மேம், கொஞ்சம் மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க மேல. இந்த பேப்பர் வந்து 2020 எக்ஸாம் நடந்தது வந்து 16th August 2021. ஓகே, எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் நடந்த க்வெஸ்சன்ஸ். இப்போ இந்த க்வெஸ்சன் வச்சு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். இந்த க்வெஸ்சன் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓ எஸ்எஸ்சி எல்லாம் இப்படிதான் கேட்க போறாங்க, நம்ம இப்படி தயாராகலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்தை நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்களேன், ஹாலஜன் ஹாவ் டேஷ் எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர் மோஸ்ட். இது பீரியாடிக் டேபிள் இருந்து வர க்வெஸ்சன்ஸ். பீரியாடிக் டேபிள் இருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும் கெமிஸ்ட்ரியில இருந்து. ஓகே, பீரியாடிக் டேபிள் வந்து உங்களுக்கு நோபல் கேஸ் பத்தி கேட்கலாம், அது ஹாலஜன்லாம் ஃப்ளோரின் குளோரின் அயோடின் இந்த மாதிரி விஷயம் தான். இதுல வந்து ஆட்டம்ஸ் எந்த இதுல ஸ்பிட் ஆயிருக்கு, அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல எவ்வளவு செல்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இது நீங்க அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். பீரியடிக் டேபிள் க்வெஸ்சன் படிச்சீங்கன்னா சில விஷயம் தான் உங்களுக்கு க்வெஸ்டனா வரும்னு தெரியும், அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும், ஆன்சர் 7 ஈஸியா போடலாம். அப்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பீரியடிக் டேபிள். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க். எல்லா க்வெஸ்டனையும் நீங்க பாட்டுக்கு கெமிஸ்ட்ரி ஃபுல்லா, சயின்ஸ்னா பயாலஜி ஃபுல்லா, ஸுவாலஜி ஃபுல்லா, எல்லாத்தையும் வந்து பிசிக்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு வந்து நான் எந்த காலத்துல கம்ப்ளீட் பண்ணுவீங்க? அப்படி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மட்டுமே உங்களுக்கு ஒரு 8 to 10 months ஆகும். 10 months நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்க எப்போ இது பண்றது? ஸோ ஜென்ரல் அவேர்னஸா ப்ரீவியஸ் க்வெஸ்சன் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஏரியா கேட்கிறானா உடனே அந்த ஏரியாவை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷல் ஒர்க் பண்ணுங்க. ஓகே ஓகே, இந்த ஏரியா கேட்கிறாங்க, அப்ப பீரியாடிக் டேபிள்ல பீரியாடிக் டேபிள் வேற என்ன க்வெஸ்சன் கேட்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் கேட்ட க்வெஸ்சன் தான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு எந்த ஸ்டேட் ஃபார்மர் கவர்னர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்த அளவுக்கு நம்ம பொதுவாகவே ஆபிச்சுரியில் நம்ம இது யார் இறந்தாங்க அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கவே மாட்டோம், பட் கேட்குறாங்க கேட்குறாங்க. அது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம அதையும் படிக்க வேண்டியிருக்குன்னு தெரியுது. லாஸ்ட்டுன்னு பார்க்க வேண்டாம், இந்த எக்ஸாம் நடந்தது வந்து ஆகஸ்ட்ல, பட் நடக்க வேண்டியது மேல் நடந்திருக்கணும். ஓகே, கால் ஃபார் ஜான்வரியில் வந்தது, போன வருஷம் 2021 ஜான்வரியில் வந்தது கால் ஃபார் எக்ஸாம் வந்து மேல் நடந்திருக்கணும், பட் நடந்தது வந்து ஆகஸ்ட்ல. ஓகே, அப்போ கால் ஃபார் வந்த டேட்ல நடந்த விஷயத்தை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கால் ஃபார் டிசம்பர் வந்திருக்கு, போன மாதம் கால் ஃபார் வந்திருக்கு, இந்த மாதம் தான் கால் ஃபார் முடியுது. அப்போ டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், இன்ஃபேக்ட் ஏப்ரல் கூட பண்ணணும். சரியா, அப்போ இந்த 4 months கரண்ட் அஃபேர்ஸ். இதுல இருந்து என்ன தெரியுது, யார் இறந்தாங்க, மோஸ்ட்லி அதை படிக்க மாட்டோம் நம்ம, அதை கூட படிக்கணும்னு இது சொல்லுது. சரியா, ஸோ இது இந்த மாதிரி தான். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது, ஆன்சர் மேட்டர்னா என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்கறாங்க அது மேட்டர். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ அமங் த ஃபாலோயிங் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு கேட்கலாம். 1947 இந்த சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்லாம் இருந்ததுல அதெல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து இவர் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எந்தெந்த ஸ்டேட் யாராக இருந்தாங்க, பெரிய பிரச்சனை பண்ண ஸ்டேட் ஹைதராபாத் ஒன்று, அப்போ அந்த நிசாம் யாரு, இதெல்லாம் நார்மல் க்வெஸ்சன். ஸோ நம்ம 1947 வரையிலும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, மாடர்ன் இந்தியா வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் 1857 ஆரம்பிச்சு 1947 வரையில இருக்க பீரியட் மாடர்ன் இந்தியா மேக்ஸிமம் அந்த ஏரியா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், எஸ்பெஷலி ஆஃப்டர் ஐஎன்சி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் விஷயம். பட் இந்த 1947 முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஒருங்கிணைக்கிற வேலையில பண்ண விஷயத்துல ஒரு இன்ஃபேக்ட் அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் வரையில் நடந்த நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக படிச்சு வச்சிருக்கணும். ஸோ இதுக்கு இது வந்து பேசிக் க்வெஸ்சன் தான், நீங்கள் மாடர்ன் இந்தியா படிக்கிறவங்களும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, அப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஜிஎஸ்டி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி பற்றின இது வந்து ஆர்டிக்கல் என்ன இது வந்து சொல்லுது, கவுன்சில் அப்படின்னு புதுசாக கிரியேட் பண்ணது ஆர்டிக்கல் 279A, இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
who was the vice president, never become the vice president. நீங்க எல்லாமே வைஸ் பிரசிடன்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். குல்சார்லால் அந்தா மட்டும் தான் ரெண்டு டைம் வந்து இன்டர்விம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. நேரு அவர்கள் இறந்தும் போதும் சரி, லால் பகதூர் சாஸ்திரி இறந்தும் போதும் சரி, அந்த பீரியட் நெக்ஸ்ட் பிஎம்ஆர் பீரியட்ல வந்து கொஞ்ச நாள் வந்து குல்சார்லால் இருந்தா பிஎம்ஆ தான் இருந்திருக்காங்க, நாட் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட். இது ஒரு பேசிக் குவஸ்டின். அப்ப இதுல இருந்து என்ன தெரியணும், யாரெல்லாம் இதுவரை பிரசிடென்ட் ஆனாங்க, யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் ஆனாங்க, யாரெல்லாம் வந்து பிஎம் ஆனாங்க, யாரெல்லாம் வந்து அடிஷ்னல் அதாவது துணை பிரதமர் ஆனாங்க, இந்த மாதிரி குவஸ்டின்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் அந்த ஃபாலோயிங் வாஸ் த ஃபர்ஸ்ட், இதெல்லாம் என்னென்ன ஏரியான்னு நான் சொல்றேன். இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குவஸ்டின் கேட்கறாங்க, மறுபடியும் இதே குவஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு அன்ஃபோல்ட் ட்ரைகலர் ஃபாரின் லேண்ட். இவங்க வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மல் குவஸ்டின்ஸ், பிகாஜி அம்மா அவங்க மேடம் காமான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஜெர்மனில் அந்த கொடி இது பறக்க விட்டாங்க. பட் அந்த கலர் ஆஃப் கொடி வந்து இப்ப இருக்க நம்ம யூஸ் பண்ற இது கிடையாது, அது வந்து ரெட்டு ரெட்டு கிரீன் அண்ட் எல்லோ நடுவில். இப்ப நாம யூஸ் பண்றது வந்து அந்த இது நடுவில் இருக்கிற ஒயிட் கிடையாது, அப்போ வந்து எல்லோ நடுவில் வந்தே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. ட்ரை கலர்னா விச் த்ரீ கலர்ஸ் நெக்ஸ்ட் குவஸ்டின்ல கேட்கலாம். எக்ஸாம் தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ல விச் த்ரீ கலர், நாம எனக்கு ஒயிட்னு நினைச்சிட்டு இருப்போம், ஒயிட் கிடையாது அது எல்லோ. ஸோ கிரீன் வந்து முஸ்லிம்ஸ்க்கும், ரெட் வந்து ஹிந்துஸ்க்கும், இது வந்து புத்திஸ்டுக்கும், எல்லோ புத்திஸ்டுக்கும் அப்படிங்கிற இதில் தான் அவங்க ஃப்ரேம் பண்ணாங்க. இடையில எழுதியிருக்க வேர்டு வந்து வந்தே மாதிரும். ஸோ இதெல்லாம் குவஷின் ஏரியா. நெக்ஸ்ட் குவஷின் கேட்கலாம், இப்போ ட்ரை கலரோட விட்டுருலாம். நெக்ஸ்ட் குவஷின் இது கேட்கலாம், என்னென்ன மூணு கலர்னு கேட்கலாம், என்ன நடுவில் எழுதியிருந்ததுன்னு கேட்கலாம், விச் த்ரீ கலர்ஸ் ரெப்ரசன் விச் அப்படின்னு கூட குவஷின் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து குவஷின் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் of the following water soluble vitamin, vitamin C and B. Okay, B la irukra ella vitamin and C idu rendu therinju vechirukonga. Vitamins vandu kandipa or question area. Adutha pathinga na next 8 Vishnu got hydroelectric project. Indha ella idala static GK la varum and current affairs la kuda edha vandirukom. Seriya, idu vandu Uttarakhand la irukku hydroelectric project la enna enna idu irukko ellathayum neenga list out eduthirukonga. Okay, okay. நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்த்தீங்கன்னா சைனா மேன் அசோசியேட் வித் எந்த இதில் வந்து, இது மோஸ்ட்லி தெரிய வாய்ப்பு கிடையாது, பட் நான் ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸை பற்றி. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா விஷயம்னா கரண்ட்ல விஷயம் நடக்கிற விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐபிஎல்லாம் ஒரு எக்ஸாம், ஐபிஎல்லாம் அங்கே எக்ஸாமில் கேட்க முடியுமா? ஐபிஎலுக்கு இது வந்து ஒரு பெரிய இந்த கேம் தானே, அந்த ஐபிஎல் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டே வந்து எனக்கு வேர்ல்டு கப்பா அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஐபிஎல் பற்றியும் குவஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ கிரிக்கெட் சம்மந்தமான குவஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லாம் திருத்தி வச்சுருங்க, அது ரெலவெண்ட்டான விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியடில் நடந்த டேஸ் ரொம்ப முக்கியம். இப்போது எக்ஸாம் வந்து மேல நடக்குது அல்லது ஏப்ரல் நடக்க போகுது, இந்த பீரியடில் என்னென்ன டேஸ்லாம் இருக்குல்ல, அந்த டேஸ் வந்து கண்டிப்பாக குவஸ்டின் ஏரியா. ஓகே, நம்ம வருடம் முழுவதும் நீங்கள் டேஸ் படிக்கிறத விட இந்த பீரியடில் நடக்கிற முக்கியமான டேஸ் தான் அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ், இங்கிலீஷில் பொறுத்தவரை உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இப்போ ஜிஎஸ் உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே திருப்பி அடுத்த எக்ஸாம்ஸில் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, வரணும்னு அவசியமும் கிடையாது, பட் அந்த கொஸ்டின் முடிச்சோடனே அதுக்கு ஆன்சர் வந்துருச்சா, எக்ஸ்ட்ரா ஏதாவது எடுக்க முடியுமா, எக்ஸ்ட்ரா உங்களால் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் லாஸ்ட் இயர் வந்து மொத்தம் 20 பேட்ச் நடந்தது, சிஹெச்எஸ்எல் வந்து உங்களுக்கு வந்து 30 பேட்சஸ் என்னமோ நடந்தது, எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் அண்ட் சிஜிஎல் இந்த மூணுமே சேர்த்து 90+ கொஸ்டின் பேப்பர் உங்க கையில் கிடைக்குது. 90+ நான் சொல்றது 2021 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த மூணு செட் ஆஃப் மூணு பேப்பரை சேர்த்து உங்களுக்கு 90+ கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்கு. 90+ வந்து இங்கிலீஷ் ஒரு 25 இருக்கும், மேத்ஸ் வந்து குவான்டிட்டி 25, இங்கிலீஷில் ரீசனிங் 25 அண்ட் ஜிஎஸ் 25. அப்போ 90+ 100 வைங்க, 100 ஹவர்ல வந்திருக்கு, 100 × 25 கொஷின்ஸ் 2500 கொஷின். இந்த 2500 கொஷின் நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணிவிடுங்க, எக்ஸ்ட்ரா எதாவது கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா எதாவது கிடைக்குமா, அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னாவே 2021 இப்போ எழுதுற எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, லாஸ்ட் இயர் நடந்தது மட்டுமே சொல்கிறேன், லாஸ்ட் இயர் நடந்து வச்சு அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் பார்க்க வேண்டாம்,
அந்த கொஸ்டின்குள்ள எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா ஐடியா கிடைக்குமா? இப்ப நான் ட்ரைக்ல பிகாஜிகாமா மேடம் அவங்க பத்தி சொன்னேன்ல, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னாவே ஒரு கொஸ்டின் ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் தான் எடுங்க. 25,000 கொஸ்டின் உங்க கையில இருக்கு, 25,000 × 4, 10,000 கொஸ்டின்ஸ் ஈச் டாபிக்ல. அப்படி பண்ணீங்கனாவே இது நீங்க எல்லா டாபிக் பண்றதோட அட்லீஸ்ட் ஜிஎஸ் அண்ட் மேத்ஸ் கால் பண்ணலாம். இது பண்ணீங்கனாவே கண்டிப்பா கண்டிப்பா 2022 வர எக்ஸாம்ஸ் கண்டிப்பா உங்களால பெட்டர் பே பண்ண முடியும். இங்கிலீஷ்ல என்ன மாதிரி கேட்கறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பாட் தேர், ஸ்பாட் தேர் இருக்கு ஒரு ஒரு 100 to 150 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் மட்டும் பாத்தீங்கனாவே போதும். த பிளேஸ் இஸ் டூ மச் நாய்ஸி, அந்த மச் வராது, டூ நாய்ஸ் மட்டும் தான் வரும். இது வந்து பேசிக்கான எரர். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அகைன் த பர்சன் ஹூ லிசன் டு சம்வன்ஸ் பிரைவேட் கான்வர்சேஷன் வித்வுட் தம் நோயிங். ஓகே, இது வந்து நம்ம இதுல ப்ராப்ளம் என்ன வரும்னா ஒன் வேர்ட் சஃபிஷியன். இதுக்கு என்ன பேருங்கிறது ஒன் வேர்ட் சஃபிஷியன். இதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸா இருக்கும். ஓகே, ஸ்பை, சீக்ரெட் ஏஜென்ட், இன்ஃபில்ட்ரேட்டர், இதெல்லாம் ஒரே மாதிரி தெரியும் ஆனா, பட் எக்ஸாக்ட் மீனிங் தெரியணும், அதுதான் இங்க மேட்டர். அப்போ ஒன் வேர்ட் சஃபிஷியன் போகும்போது நீங்க பாட்டுக்கு உங்களுக்குன்னு தெரிஞ்ச விஷயத்தை போட்டு டக்குன்னு நடிச்சிடாதீங்க. அப்போ உள்ளுக்குள்ள ஆமா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸா இருக்கும். நீங்க படிக்காம போயிட்டீங்க அப்படின்னா தவறாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க, இதுவும் வந்து நார்மல் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 3 and 4 ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் தான். மேல போங்க. க்வெஸ்சன் நம்பர் 5 பாத்தீங்க, டைரக்ட் டு இன்டைரக்ட் இன் தி ஸ்பீச். இந்த மாதிரி ஹிண்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் சின்னதா ஒரு ஹிண்ட் இருக்கும். இங்க பாருங்க, டிட் யூ சி அப்படின்னு இருக்கு. டிட் யூ சிங்கிறது ரிப்போர்ட் ஸ்பீச்ல என்ன ஆகும்னா ஹேட் சீன் ஆகும். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆயிடும், அது ஹேட் சீன் ஆகும். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஹேட் சீன் இருக்கு. இந்த ஒரு வேர்டு வச்சுட்டு உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். எப்பயுமே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்ல அந்த ஹூம் டிட் யூ சிங்கிற அந்த டிட் யூ சிங்கிறது தான் வந்து அந்த வெர்பு. வெர்பை கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க, நாலு ஆப்ஷன்ல வெர்பு டிட் யூ சிங் சாதா வந்து வெர்பு. அந்த வெர்பு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஹேட் சீன் இருக்கு, ஹேட் சீன் இருக்கு, ஆஸ்க்ன்னு இருக்கு. மேல போங்க, ஆஸ்க்ன்னு இருக்கு. அப்ப வெர்பு வந்து சா, சா வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஹேட் சீன் மாறும். சோ இந்த மாதிரி சின்னதாக மேத்ஸ் மாதிரி நீங்க யோசிச்சா கூட இந்த க்வெஸ்சனுக்கு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 6th க்வெஸ்சன் பாருங்க. 6th க்வெஸ்சன் பேர் வந்து ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஒரு 4 to 5 சென்டென்ஸ் இருக்கும், அதை அரேஞ்ச் பண்ணும் லாஜிக்லாம். ஓகே, ஆப்ஷன் சாய்ஸ் பாருங்க. ஏ வந்து திஸ் இன்வென்ஷன் இருக்கு, this invention இருக்கு. பி வந்து பென்சிலின் இஸ் அப்படின்னு இருக்கு. சி வந்து இன் த பிகினிங் இருக்கு. டி வந்து இட்ஸ் யூஸ், இட்ஸ் யூஸ். இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியுது பென்சிலின் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக முடியும். ஏன்னா ஏ வந்து திஸ்னால ஏதோ மென்ஷன் பண்ணாதான் திஸ் வரும். பென்சிலின் அப்படிங்கிறது பி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும். பில ஸ்டார்ட் ஆக ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து சி. ஸோ இது ஒரு காமனான லாஜிக். ஓகே, இது ஒரு ஸ்கூல் பையன் கூட பண்ணிடுவான் இந்த மாதிரி விஷயத்த. நீங்க ஃபுல்லா கூட அதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் ஏ டிசியில என்ன கன்ஃபியூஷன் வந்தா பிரச்சனை இல்லை. பட் பி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பில ஸ்டார்ட் ஆகுது. இப்படிதான் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் நீங்க இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ்ல ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். பாதியில பாதியில ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஃபுல்லாலாம் போகக்கூடாது. இப்ப இந்த க்வெஸ்சன் பாருங்க, நான் பி ஸ்டார்ட் பண்ணேன், பி தான் ஆன்சரா இருக்க முடியும்னா ரெஸ்ட் ஆன்சரா இருக்க முடியுமான்னு தெரியாது. கண்டிப்பா பி மத்ததெல்லாம் தப்பு, பி பி ரைட்டான் தெரியாது எனக்கு. அதாவது சி, சி ஆப்ஷன் சி வந்து ரைட்டான் தெரியாது, ஆனா பில ஸ்டார்ட் ஆகிறது மட்டும்தான் ரைட்டன் தெரியும். ஓகே, அதுதான் அதுதான் இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ். பாதியிலே ஆன்சர் விட்டுட்டு வெளியாங்க. அடுத்த க்வெஸ்சன் வாங்க. இது வந்து ஒரு இந்த இடியம்ஸ் தான். டு கட் அ லாங் ஸ்டோரி வந்து லாங் ஸ்டோரி ஷார்ட் வந்து டெல் சம்திங் பிரீஃப்லி. இது நார்மல் தான். க்வெஸ்சன் நம்பர் எயிட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் க்வெஸ்சன் ஏரியா. என்னென்ன மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எப்படி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். க்வெஸ்சன் நம்பர் 8 பாருங்க, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. ஓகே, எது இதெல்லாம் வந்து கரெக்டான மீனிங் இருக்கு. சம்டைம் இது வந்து சம்ம வந்து க்வெஸ்சன் வந்து கரெக்ட்லி ஸ்பெல்டுன்னு கேட்டுருவான். ஓகே, நீங்க தப்பா படிச்சிருவீங்க. ஓகே, அது கொஞ்சம் ஈஸியஸ் இருக்கு, ஸ்பெல்லிங் கிடையாது. க்வெஸ்சன் நம்பர் 9 வந்து சினானிம்ஸ் கேட்கறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 10 அவ்வளோ. நெக்ஸ்ட் வாங்க, க்வெஸ்சன் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ அல்டு 10 க்வெஷ்சன். இப்போ 25 க்வெஷ்சன்ஸ்ல நான் சாம்பிள் 10 க்வெஷ்சன் தான் போட்டிருந்தேன். இந்த 25 க்வெஷ்சன்ஸ்ல உங்களுக்கு வந்து 10 க்வெஷ்சன்ஸ் போட்டிருக்கேன். பட் இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஒன் வேர்ட் சஃபிஷியன் கேட்கறாங்க, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கேட்கறாங்க, அண்ட்
idioms and phrases. இது synonyms, antonyms. Antonyms question கேட்கலாம். Okay. And jumbled para, direct speech to indirect speech, இதெல்லாம் தான் question கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 10 to 15 days. அது பேசிக்கா கிராமர்ல ஒரு 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது synonyms, antonyms, and one word sufficient, and idioms and phrases. இந்த மூணு ஏரியாவும் நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 or 2000 questions are 2000 idioms and phrases, 1500 idioms and phrases, one word sufficient. அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். சரியா? ஸோ இங்கிலீஷ் இப்படி பண்ணிங்கனாவே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் டூ பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த ரெண்டு பார்ட் தான் மோஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர். ரீசன் என்ன அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னா, இதில் ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்களா, இதில் ஒரு 25 மேத்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25. இந்த 25 50 கொஷின், இந்த 50 கொஷின்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னா 1 hour வந்து எக்ஸாமு, இந்த 1 hour இந்த 50 கொஸ்டினுக்கே டைம் பார்த்தாது. 1 hourல இந்த 50 கொஸ்டினுக்கே டைம் பார்த்தாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டு டைமை விட்டுறக்கூடாது. ஓகே, அப்போ ஆரம்பத்துலேயே ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ரீசனிங்கா அது இங்கிலீஷா, இங்கிலீஷ்க்கு வந்து நான் வந்து 8 to 10 minutes மேலே எடுக்க மாட்டேன், 25 கொஸ்டின் சொல்கிறேன். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸா 8 to 10 minutes, மிச்சம் எனக்கு வந்து 40 minutes இருக்கு, 40 minutes 20 minutes ஃபார் ரீசனிங், 20 minutes ஃபார் குவான்ஸ். உங்களே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கங்க, 20 minutes 25 கொஷின்ஸ் அப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களால் 60 minutes 100 கொஷின் சால்வ் பண்ண முடியும். எக்ஸாமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். எக்ஸாம் சிம்பிளாக வந்து விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் பாஸ் ஆகிறது கிடையாது. ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னா டைமிங்கில் இடிக்குது. 1 hour 60 minutes 100 கொஷின்ஸ், ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஓகே, அப்போ நீங்கள் இப்படி தான் மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 minutes நான் இங்கே ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ், அடுத்த 10 minutes இங்கிலீஷ், அடுத்த 20 minutes ரீசனிங், அடுத்த 20 minutes குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இப்படி தான் நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரீசனிங்கில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நம்பர்ஸ். இதில் வந்து போர்மாஸ் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படி தான். ஓகே, பட் ஈக்குவல் டு 169 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ரெண்டு நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்களால் அந்த ஆன்சர் ஈக்குவல் டு 169 வரும்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து ஃபிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 36 and 14 இருக்கு. 36 and 14 இருக்குல்ல, இந்த 36 and 14 36 14 போடுங்க, 14 இருக்க இடத்துல 36 போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் 169 வரணும். நாம என்ன பண்ணுவோம் மைண்ட்ல, மேம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா, போர்டில் எழுதணும் மேடம். சார் போர்டில் எழுதணுமா? ஆமா, சின்ன ஒரு ஷீட் வேணும். நீங்க போர்டில் எழுத போறீங்க அப்படிதானே சார்? ஆமா ஆமா. பிளாக் போர்டு நீங்க தான் ஷேர் பண்ணனும். பண்ண அந்த ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க சார். ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, ஒரு கட்டத்துக்குள்ளக்க ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, அப்ப ஆரோ அத நீங்க நீங்க ஷேர் பண்ண முடியும். அது அது எனக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல, எனக்கு கொடுங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு சார், நீங்க கிளிக் பண்ணுங்க. எனக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கு. கவி அது ரைட்ஸ் கொடுங்க. வரல மேம், ஒன் செகண்ட் சார். சார் நீங்க பிளாக் போர்டில் எழுதுறீங்கன்னா கேமரா வந்து பிளாக் போர்டில் வச்சு பார்த்து இருக்கிற மாதிரி பண்ணலாம். இல்ல, அவர் ஸ்மார்ட் போர்டா இருக்கு இல்ல சார்? ஸ்மார்ட் போர்ட் மேம். யா, ஸ்மார்ட் போர்டில் நீங்க ஷேரிங் ஆப்ஷன் கொடுங்க சார். நீங்க ஆரோ மார்க் பண்ணுங்க, ஆப்ஷன் வரும். பிளாக்ல இருக்கு மேம், பிளாக் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இல்ல, என்னோட ஸ்கிரீன் கூட இப்ப ஷேர் ஆகுது. என்னது பிளாக் ஆயிருக்கு ஷேரிங்ல?
சார் இங்க எதுமே பிளாக் பண்ணல நீங்க உங்க இதுல ஏதாவது செக் பண்ணி பாருங்க அன்பிளாக் பண்ணி பாருங்க மேம் ஸ்கிரீன் தெரியுதா? ஆ தெரியுது சார் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆ இப்போ क्वेश्चन தெரியுதா? இல்ல இல்ல. நீங்க அதுல உங்க ஸ்கிரீன் சூஸ் பண்ணு சார். நீங்க விண்டோஸ் ஸ்கிரீன் குடுத்துக்கிங்க. அதுல பர்టి큘ரா சூஸ் பண்ணு. இப்போ क्वेश्चन தெரியுதா? ஓஷே வெயிட் வெயிட் சார் இல்ல பிரசன்டிங் வரது வெயிட் நம்ம அந்த மினிமைஸ் பண்ணிட்டு அவருடைய பிரசன்டேஷன் ஓபன் பண்ண சொல்லுங்க சார் நீங்க கூகுள் மீட் மினிமைஸ் பண்ணிட்டு உங்க பிரசன்டேஷன் ஓபன் பண்ணுங்க நீங்க ஷேர் கொடுக்கும்போது டாப் கொடுங்க சார் ஒரு டாப்ல வச்சிருந்தீங்கன்னா டாப் ஓபன் ஆகும் ஓகே அப்ப அந்த கன்சர்ன் அந்த டாப் மட்டும் நீங்க சாய்ஸ் பண்ணுங்க தெரியதா மேம் இப்போ நம்ம क्वेश्चन தெரியதா இல்ல சார் தெரியல அத பிரசன்ட் வந்து ஏர் டாப் ன்னு இருக்கு பாருங்க சார் டாப் கொடுத்து டாப் வந்து ஓபன் பண்ணுங்க ஆ ஓகே ரைட் இப்போ வந்துச்சு இல்ல ஓகே தெரியதா பிரசன்ட் டாப் டாப் குள்ள போங்க ஆ ரைட் ஓகே ஓகே क्वेश्चन தெரியுமா தெரியுது தெரியுது சார் ஓகே சூப்பர் थैंक यू சாரி ஓகே थैंक यू थैंक यू Okay, listen. இப்போ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் क्वेश्चंस பாருங்க. இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 169 ஆன்சர் கேட்கலாம்ங்க. எதை ரெண்டே ரீப்ளேஸ் பண்ணீங்கனா you will get 169 வரும்னு கேக்குறாங்க. Okay, எதை ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணீங்கனா 169 வரும். Okay. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இது என்டைர் ஆன்சரை கண்டுபிடிச்சு ஆப்ஷன் சைஸ் எடுத்து ஃபிட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சைஸ் ஃபிட் பண்றீங்க. 36 பெல 14 போடுங்க 14 பெல 36 மீன் 36 பெல 14 14 க்கு அடுத்து 36 அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணா போதும் ஃபுல்லா பண்ணவேண்டாம் எப்படி 81 பை 9 எவ்வளவு 9 9 இன்டு 4 எவ்வளவு லாஸ்ட் டிஜிட் 6 நான் ஃபுல்லா பண்ணல லாஸ்ட் டிஜிட் 6 82 டிவைட் பை 4 எவ்வளவு 2 லாஸ்ட் டிஜிட் 22 அச்சுவலா நான் 4 2 மட்டும் போட்டுக்கிறேன் இது ஒரு 6 இது வந்து 7 பிளஸ் 9 இப்போ இத ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் 9 வருதா பாத்தீங்கன்னா 9 வரல அப்போ இது 0
சாரி ஃபோரு இது நைன் வருது ஓகே இது நைன் வருது இப்ப லாஸ்ட் டிஜிட் வச்சு இப்படி போடுறது தான் மேட்டர் சரியா இப்போ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா 36 14 ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது 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 லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் டிஜிட்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க சப்போஸ் ரெண்டு ஆன்சர் அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரெண்டு ஆன்சர் மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி ஃபுல் ஆன்சர் போகணும்னு நினைக்காதீங்க ஓகே ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் அப்ரோச் பண்ணும் யூனிட் டிஜிட் யூனிட் டிஜிட்ங்கிறது லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாவே போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் இதை வந்து இப்படி மடக்கி இது பேப்பர் ரெண்டாம் மடக்கிற மாதிரி தான் ரெண்டாம் மடிக்கு நாலாம் மடிக்கு எட்டாம் மடிக்கு இருக்காங்க மடக்கிறதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சில இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்போ இப்படி 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 வருது இதே ஃபார்மேட்ல விரிச்சு வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரி இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ஒரு கார்னர் ஸ்கொயர் பார்த்தீங்களா இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் வந்து மிரர் இமேஜ் வந்துடும் மிரர் இமேஜ் வந்துடும் இங்க எப்படி இருக்கோ இப்படி 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 இருந்துச்சுன்னா அந்த சைடு இப்படி இப்படி ஒரு நடக்கும் அப்ப இது மேட்ச் ஆகுது இது மேட்ச் ஆகுது இது மேட்ச் ஆகுது அப்படி டி அண்ட் இ மேட்ச் ஆகுது ஓகே அதே மாதிரி கீழே இருக்க மாதிரியாவது மேலேயும் வரும் இப்படி 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 சாரி அதாவது இந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டும் இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் சேர்ந்து மேல இருக்கிற ரெண்டு ரெக்டாங்கிளுக்கு மிரர் இமேஜ் ஆகுது அப்படி பார்த்து ஆன்சர் தான் ஸோ இந்த மாதிரி சுலபமா நீங்க இந்த கொஸ்டின் டிக் பண்ணலாம் ஓகே இது எம்படட் அப்படின்னு சொல்றவங்க சரியா இந்த பீஸ் ஆஃப் மேப் பேப்பர் சாரி எம்படட்ல பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து மடக்கி வச்சீங்கன்னா என்ன மாதிரி இது ஃபோல்ட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி வரும் அப்போ அதுக்கு வந்து மிரர் இமேஜ் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவும் மிரர் இமேஜ் தான் இது அப்படியே வந்து மிரர்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் என்ன மாதிரி இமேஜ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே கியூ வந்து அஃப்கோர்ஸ் மாறும் கியூ இப்படி தலைகளாலாம் இருக்காது வந்து ஃபோர் வருது ஃபோர் வந்து தலைகளில் இருக்கு பாருங்க இந்த இடத்துல அப்போ ஆன்சர் திஸ் இப்படிதான் நீங்க பார்க்கணும் மிரர் இமேஜ்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் இப்படிதான் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபைன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்னு இது மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்கவே முடியாது உங்களுக்கு இது எல்லாத்தையும் டிக்ஷனரியில் எழுதுன்னு வச்சுக்கோங்க டிக்ஷனரியில் எழுதினா எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் எது தேர்ட் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அஃப்கோர்ஸ் அடுத்து ஓ அஃப்கோர்ஸ் அடுத்து ஆறு எல்லு 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 பி இதுக்குள்ளே எது ஆல்பபெட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கோ அது பார்க்கணும் ஓகே அப்படி பார்த்தா ஆறு கண்டிப்பாக வராது பியும் வராது ஓகே எல் தான் முதல்ல வரும் எல் அதுக்கப்புறம் தான் வந்து பி அதுக்கப்புறம் ஆர் ஓகே அப்போ ஆறு கடைசீட்டில் இருக்கணும் ஆறு கடைசீட்டில் இருக்கா ஏ தான் லாஸ்ட்டில் இருக்கணும் ஏங்கிறது ஒன்னுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன் ஓகே ஒன் வருது லாஸ்ட்டில் வருது இது மட்டும் இது இது இன்னும் அப்போ நீங்கள் என்ன பண்ண ரெண்டு ஆன்சர் எலிமினேட் பண்ணிட்டேன் ஒரே சாய்ஸில் ஒரே கான்செப்டில் ரெண்டு ஆன்சர் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்போ இதுக்குள்ள எது வந்து ராங்கோ அதை மட்டும் செக் பண்ணா போதும் டூ இருக்கு த்ரீ இருக்கு அப்போ டூ இருக்கு ஃபைவ் இருக்கு அப்போ த்ரீயா ஃபைவா அது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஆன்சர் வந்துடும் இது பேர் தான் இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ் பாதியில பாதியில சம்மன் எடுத்துடும் ஓகே எக்ஸாம் வந்து அப்ரோச் மேட்டர் மேட்டரே அப்ரோச் தான் சரியா சிம்பிளா வந்து நீங்க லேர்ன் பண்றதெல்லாம் எக்ஸாம்ல அப்ளை பண்ண முடியாது ப்ராப்ளம் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துடும் நீங்க பாட்டு மாங்கமான எல்லா கொஸ்டின் போட்டாங்கன்னா கூட உங்களால ஒரு 50 to 60 கொஸ்டின் மேலே தாண்ட முடியாது உங்களுக்கு 80 to 90 அல்லது 100 கொஸ்டின் அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ரோச் கரெக்டாக வச்சுக்கோங்க லாஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க இது ஒரு சீக்வன்ஸ் அல்லது பியூட்டிஃபுல்லான கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிக்கலாம் இதுல வந்து இந்த கேப்ல என்னென்ன ஆர்டர்ல லெட்டர் வரும்னு கேட்குறாங்க எதுவுமே மெனக்கிடுவாங்கடா இங்க என்ன இருக்கு பி இருக்கா இதே மாதிரி பி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க இங்க ஒரு பி இருக்கு அப்போ பி பார்த்தா டி இருக்கா அப்போ பிக்கு பார்த்தா டி இருக்குன்னா இந்த பிக்கு பார்த்தா டி தான் இருக்கும் இங்க ஒரு டி இருக்கு இந்த பக்கத்து பீலும் டி தான் இருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் கேப் செகண்ட் கேப் செகண்ட் கேப்ல டி இருக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேப்ல டி இருக்குது ஒரு மூணு இது ஓகே அப்போ சி ஆப்ஷனை தூக்கிடுங்க நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 வந்து டி இருக்கணும் ஸோ சிக்ஸ்த் எல்லாத்துலையும் டி தான் இருக்கு ஃபைன் அடுத்து பாத்தீங்கன்னா டீக்கு அப்புறம் யூ வரணும் ஏன்னா டீக்கு அப்புறம் இங்கே யூ வந்திருக்கு ஓகே டீக்கு அப்புறம் யூ வந்திருக்கு
இங்க டி இல்ல சாரி அது டீக்கு முன்னாடி இப்ப டீக்கு முன்னாடி டியா இப்ப டீக்கு முன்னாடி டி அப்ப டீக்கு முன்னாடி டி வரணும் லாஸ்ட் எலமெண்ட் டி தான் டீக்கு முன்னாடி பி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டி முன்னாடி டி வரும் இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க இப்படி கொஸ்டினுக்குள்ளேயே ஆன்சர் நீங்க தேடலாம் கொஸ்டினுக்குள்ளேயே உங்களை ஆப்ஷன் சாய்ஸ் வச்சு தேடலாம் அப்புறம் யூக்கு அப்புறம் ஏ இருக்கா இங்கே யூக்கு அப்புறம் ஏ இருக்கு இப்போ யூக்கு அப்புறம் ஏன்னா ஒன் டூ த்ரீ எல்லாத்துலேயே தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் எது டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க இது ஆன்சர் எதர் திஸ் ஆர் திஸ் இது இது எங்கே டிஃபர் ஆகுது ஃபோர்த் வந்து யூ வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் டிக்கு அப்புறம் என்ன வரும் டிக்கு அப்புறம் டி தான் வரும் அப்போ டி வரதான் ஆன்சர் இப்படி தான் ஸோ நான் ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ணல இங்க இருக்க லாஜிக் வச்சுட்டு ஆன்சர் ஆன்சர் எடுத்தாச்சு ஸோ இப்படிதான் ரீசனிங் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இது அனலாஜி அனலாஜி அப்படிங்கிறது என்னன்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு சாயில் ஆர்னிதாலஜியா தப்பு சாயில் படிக்கிறது வேற எர்த்குவேக் வந்து பாமாலஜி தப்பு மேட்ரு வந்து அஃப்கோர்ஸ் பிசிக்ஸ் ஃபாசில் வந்து பேட்டாலஜி தப்பு ஸோ ஆன்சர் திஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் நீங்க வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இங்க யூஸ் ஆகும் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இந்த மாதிரி திஸ் பிகம் திஸ் தென் திஸ் பிகம் வாட் அதுதான் க்வெஸ்சன் நீங்க உடனே 16 144 அலா டிவைட் ஆகுது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு லாஜிக்ல அந்த 144 வந்திருக்கும் அது என்ன லாஜிக் இந்த க்வெஸ்சன் நீங்க பார்க்கணும் இது கொஞ்சம் டைம் ஆகும் இது டைமிங் ஆகிற க்வெஸ்சன்ஸ் அப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிண்ட்ங்கிறதோட சீக்ரெட் சொல்றேன் உங்களுக்கு 100 க்வெஸ்சன்ஸ் இருக்கா இந்த 100 க்வெஸ்சன்ல கண்டிப்பா உங்களால 60 க்வெஸ்சன் நல்லா படிக்கிறவங்கள சொல்றேன் 60 க்வெஸ்சன் ஈஸியாக அடிக்க முடியும் இந்த 60 க்வெஸ்சனை 40 மினிட்ஸ் அல்லது 35 மினிட்ஸ் இந்த ரேஞ்சில் போயிடுங்க மொதல் போன உடனே இந்த 40 மினிட்ஸில் இந்த 50 to 70 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களால் ஒரு 40 மினிட்ஸ் அடிச்சுடுங்க எப்படி ஈஸியாக இருக்கிற க்வெஸ்சனாக முதல்ல அடிச்சுட்டே வரும் தெரியலாம் பரவாயில்ல செகண்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம் லாஸ்ட் 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து உடனே வராத க்வெஸ்சனை அடிச்சுடுங்க உடனே வராத க்வெஸ்சன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் 40 கூட வேண்டாம் 30 மினிட்ஸ் சொல்றேன் 30 மினிட்ஸ்ல க்வெஸ்சனை பார்த்தோன்னே ஆன்சர் க்வெஸ்சன் பார்த்தோன்னே ஆன்சர் தட் மீன்ஸ் உங்களால அந்த க்வெஸ்சன் வந்து 30 செகண்ட் அல்லது 20 செகண்ட்லயே போட முடியும் க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர்ல முடிச்சிருங்க அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 70 அல்லது 60 அதுதான் கட் ஆஃப் வரப்போகுது 100க்கு நான் சொல்றேன் 200 பார்த்தீங்கன்னா 120 to 140 இந்த கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர்லேயே கிடைச்சிடணும் உங்களுடைய கட் ஆஃப் அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் காம்பீட் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் ஓகே ஸோ ஈஸியாக வர க்வெஸ்சன்ஸ் ஃபஸ்ட் உடனே பார்த்துருங்க இது வந்து க்வெஸ்சன் இது கிளியராக இல்லை பட் இது வந்து ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் ரொம்ப 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 ஈஸி எப்படி ஈஸி அப்படின்னா சப்போஸ் இது வந்து கிளியராக இல்லைன்னா பரவாயில்ல பட் உங்களுக்கு சின்ன கிண்ட் மாதிரி சொல்லிடுறேன் 1 2 3 4 5 6 இத வந்து இந்த மாதிரி கியூபா மாத்துறீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் 1க்கு ஆப்போசிட் 3 இருக்கும் 1க்கு ஆப்போசிட் 3 இருக்கும் 2க்கு ஆப்போசிட் 4 இருக்கும் 2க்கு 4 இந்த வெளியில இருக்கு பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஆப்போசிட்ல இருக்கும் அப்போ 5 அண்ட் 6 ஸோ இந்த மாதிரி போட்டா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அடிக்கடி கேட்கறாங்க இது இல்லாத ஒரு க்வெஸ்சன் இல்லை ஒரு பேப்பர் போட்டுருக்காது ஓகே இது வந்து எனக்கு தெரிஞ்சு 20 செகண்ட்ல போடலாம் ஈவன் 10 to 20 செகண்ட்ல போட்டலாம் அந்த மாதிரி க்வெஸ்சன் தான் ஸோ இந்த லாஜிக் தான் ஒன்று விட்டு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கும் அவங்க கேட்குறது ஆப்போசிட்டில் கேட்பாங்க க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் நம்பர் 9 கொஞ்சம் க்வெஸ்சன் நம்பர் 9 கிடையாது இப்போ இதுதான் ரீசனிங்கில் கேட்குற க்வெஸ்சன்ஸ் ரீசனிங்கை பொறுத்தவரையிலும் ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது ஓகே பட் டைம் இழுத்துடும் நீங்கள் இந்த 8 க்வெஸ்சன் பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற க்வெஸ்சன் அதுக்காக டஃப்பான க்வெஸ்சனே இல்லாமலாம் இல்லை ரீசனிங்கில் கண்டிப்பாக டஃப்பான க்வெஸ்சன்ஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல பட் 25 க்வெஸ்சன்ல ரொம்ப ஈஸி 15 க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ஈஸி ஓகே ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் ஒரு 30 to 40 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் 5 க்வெஸ்சன்ஸ் வந்து 1 மினிட் மேல போற மாதிரி இருக்கும் ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இப்படிதான் பிளான் பண்ணும் அப்ப 15 க்வெஸ்சன் உங்களால ஒரு 5 மினிட்ஸ்ல போட்டுருங்க 15 க்வெஸ்சன் இது ஒரு 5 க்வெஸ்சன்ஸ்க்கு 5 மினிட்ஸ் போவாங்க இந்த இந்த க்வெஸ்சன்ஸ் தான் நீங்க மெனக்கடவேண்டி இருக்கும் இந்த அது நீங்க செகண்ட் ரவுண்ட்ல பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த 2 மட்டும் போட்டுருங்க ஓகே இது கூட விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த 15 க்வெஸ்சனை போட்டுருங்க அந்த 5 க்கு 1 க்வெஸ்சனுக்கு 20 செகண்ட் அப்படி தான் ஆகும் 15 க்வெஸ்சனை உங்களால் 5 நிமிஷத்தில் போட்டுற முடியும் அதை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போட்டுருங்க ரீசனிங் எல்லா க்வெஸ்சனும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க
ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டிக்ஷனரி ஆர்டர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த கியூப் மாத்தி விட்டுறது, அதே மாதிரி இந்த மிரர் இமேஜ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால 20 செகண்ட்ல போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஒருத்தன் ஃபெயில் ஆகுறதும் சரி பாஸ் ஆகுறதும் சரி மிக முக்கிய காரணம் வந்து ஆப்டிடியூட் மட்டும்தான். ஓகே, ஆப்டிடியூட் மட்டும்தான் அவனால அவன் ஃபெயில் ஆனாலும் சரி பாஸ் ஆனாலும் சரி. ரீசன் என்னன்னா ஆப்டிடியூட் எல்லா எக்ஸாம்ல தான் கேட்கறாங்கன்னு நினைக்கலாம். எஸ்எஸ்சியில மட்டும்தான் பேங்கிங் அல்லது மற்ற எக்ஸாம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு. எஸ்எஸ்சியில மட்டும்தான் ஜாமெண்ட்ரி அதிகமாக கேட்கறாங்க, மென்சுரேஷன் அதிகமாக கேட்கறாங்க, அல்ஜிப்ரா அதிகமாக கேட்கறாங்க அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அதிகமாக கேட்கறாங்க. ஓகே, அப்போ இந்த 4 டாபிக் இல்லாம நீங்க மேத்ஸ் இல்லாம எஸ்கேப்பே ஆக முடியாது. மேத்ஸ் போடுறது மேட்டர் கிடையாது, மேத்ஸ் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணும். எக்ஸாம் வந்து கெட்டிங் ஆன்சர் மேட்டரே கிடையாது, ஹவு ஃபாஸ்ட் யூ ரியாக்ட். ஒரு க்வெஸ்சன் பார்த்தா எவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றீங்க அதுதான் எக்ஸாம். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால மேத்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணும், அதுக்கு நிறைய ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஷார்ட்கட் தெரியாம நீங்க மேத்ஸ் அப்ரோச் பண்றதே வேஸ்ட். இப்ப இந்த க்வெஸ்சன் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிள் வந்து 90 degrees, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வி கேன் கால் இட் அஸ். ஏங்கிற இடத்துல 90 degrees பிசி, ஏடிங்கிறது பர்பெண்டிகுலர், ஆல்ரெடி ஏவோ 90 degrees, ஏவில் வந்து ஒரு பர்பெண்டிகுலர் டிஎம். ஓகே, ஏபி வந்து 12 centimeters, ஏசி வந்து 16 centimeters. இப்போ க்வெஸ்சன் வந்து ஏடி என்னன்னு கேட்குறாங்க, ஏடி கேட்கல பிடி என்னன்னு கேட்குறாங்க. பிடிங்கிறது இந்த லென்த். இதை நீங்க கண்டுபிடிக்கலாம், பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த க்வெஸ்சனை வந்து ஜஸ்ட் லைக் தென் தட்டிடலாம். ஏபி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பிடி இன்டூ பிசி. ஏபி ஸ்கொயர் எவ்வளோ, 12 ஸ்கொயர். பிடி எவ்வளோ தெரியாது, பிசி எவ்வளோ, பிசிங்கிறது இந்த லென்த். பை யூசிங் பிதாகரஸ் தியரம் தி ஸ்கொயர் பிளஸ் தி ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 400 வரும், அது ரூட் எடுத்தீங்கன்னா 20 வரும். ஓகே, 12 ஸ்கொயர் 144, 144 டிவைட் பை 2 வந்து 72, 72 டிவைட் பை 10 வந்து 7.2. இதுக்கு வந்து இந்த க்வெஸ்சன் இப்படி தான் கேட்க போறாங்கன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா ஈஸியாக வந்துடும், இந்த ஃபார்முலா மைண்டில் இருக்கணும். அப்படி பண்ணதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எனக்கு இந்த 20 seconds ஆகும். ஓகே, பட் இந்த ஃப்ரேம் பண்ணிட்டு வரதுக்கு 30 seconds இந்த க்வெஸ்சன் போட்டுடலாம். இதெல்லாம் தெரியணும், பார்த்தோன்னே க்வெஸ்சன் பார்த்தோன்னே இந்த தான் தெரியணும். ஓகே, அட் த ரேஷியோ ஆஃப் தி பெர்சன்டேஜ் ஆஃப் மதர் டு, இதெல்லாமே இந்த க்வெஸ்சன் எல்லாம் ப்ரீவியஸ் இப்போ கேட்ட க்வெஸ்சன் தான். எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. டாட்டர் அண்ட் மதருக்கு வந்து 70, மதர் அண்ட் டாட்டர் வந்து 7:1 ரைட்டு. 5 years ரேஷியோ பிகம் 4:1, 5 வருஷம் கழிச்சு அவங்க 4:1 ஆகுதான். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஒன்றும் பண்ண வேண்டாம், 7 வந்து அப்பா அம்மாவோட ஏஜ், பொண்ணோட ஏஜ் 1, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது மட்டும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, 6 ஓகே. அப்போ ஆன்சர் மல்டிபிள் ஆஃப் 6 இது மட்டும் தான் ஆன்சராக இருக்க முடியும், இது இருக்காது இது இருக்காது இது எதுவுமே மல்டிபிள் ஆஃப் 6 கிடையாது. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே இந்த க்வெஸ்சனை பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, தேவையும் கிடையாது. அப்போ க்வெஸ்சன் இப்படி தான் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, க்வெஸ்சன் அப்ரோச் மேட்டர். அவன் கேட்கறது அம்மாவுக்கு பொண்ணுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன கேட்குறான், என்ன பண்ணா இருந்துட்டு போகுது, ஆனால் மல்டிபிள் ஆஃப் 6 தான் இருக்க முடியும். எத்தனை ஆம்சர் மல்டிபிள் ஆஃப் 6, ஒன்றே ஒன்று தான். அதோட நிறுத்திடுங்க, அதுக்கு மேலே அது சந்தேகப்பட்டு மறுபடியும் எப்படி இப்படி வரும், 30 வருமானு எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் 29, 28, 31 கண்டிப்பாக வராது. இதுதான் எக்ஸாம், கண்டிப்பாக இந்த 3 ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது நம்புங்க, 30 நம்புங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சொல்கிறது ஷார்ட்கட் எல்லாமே வந்து ஃப்ளூக்கில் வந்து ஷார்ட்கட் கிடையாது, எல்லாமே அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இது 30 இருக்குமான்னு தெரியாது, கண்டிப்பாக மற்றதெல்லாம் தப்புன்னு தெரியும். இதுதான் எக்ஸாம், இப்படி தான் நீங்கள் எக்ஸாமு படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, angle between the internal sector of the internal bisector of two angles. One is internal bisector of two angles. A irukku, B irukku, C irukku. In the angle bisect panni or line, in the angle bisect panni or line, in the angle or D nu vechukonga. In the angle undu 132, in the angle A and B yum side panni bisect na enna rendu equal a perikiradhu. Suppose idu 40 nu vechukonga, idu or 20 idu 20, suppose idu or 18 வச்சுக்கோங்க, இது ஒரு 40 இது ஒரு 40, அப்படி பிரிக்கிறது பேர் தான் பைசெக்டர். ஓகே, இப்படி பைசெக்ட் பண்ண ஆங்கிள் வந்து 132, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு, ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 90 பிளஸ் ஆங்கிள் ஏ பை 2. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் 2 seconds வந்துட போகுது. 132 இது, 90 இது, ஆங்கிள் ஏ பை 2 கேட்குறாங்க,
ஏ கேக்குறாங்க இது இங்க எடுத்துருந்தீங்கன்னா 42 42 into 2 இங்க 2 எடுத்துப்போம்னா உங்களுக்கு 84 எவ்வளவு நேரம் ஆகுது ஓகே அகைன் இஸ் 20 செகண்ட் 20 to 30 செகண்ட் ஃபார்முலா கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா ஃபிட் பண்றோம் நெக்ஸ்ட் பாருங்க இது ஒரு அல்ஜிப்ரா क्वेश्चन அல்ஜிப்ரா क्वेश्चन வந்து இந்த ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்க அகைன் இட்ஸ் எ ஃபார்முலா ஃபார்முலா உள்ள போனீங்கன்னா ஆன்சர் வந்துரும் இந்த ஃபார்முலாக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் திஸ் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் இந்த ஃபார்முலா ஓகே இதில் நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியும் டூ இந்த ஃபார்முலா இந்த இடம் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ் இப்படி எழுதலாம் இந்த ஃபார்முலாவை ரீரைட் இந்த ஃபார்முலா இப்படி கூட எழுதலாம் இப்படி போட்டு எழுதிட்டீங்கன்னா இங்கே டூ ஸ்கொயர் ஃபோரு ஃபோர் மைனஸ் இதோட வேல்யூ எவ்வளோ மைனஸ்னா மைனஸ் லெவன் மைனஸ் லெவன் இன்டு த்ரீ இஸ் ப்ளஸ் 33 த்ரீ இன்டு லெவன் 33 33 ப்ளஸ் 37 37 இன்டு டூ 74 அகைன் இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகுது அகைன் இட்ஸ் 20 செகண்ட்ஸ் வந்துடும் ஓகே ஸோ செம்ம பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா மைண்டில் வரணும் அதுக்காக இந்த ஃபார்முலாவே தெரியல சார் எக்ஸாம்பிள் போடுறோம் நம்ம அந்த மாதிரி விஷயம் நம்ம தெரிஞ்ச விஷயம் நம்ம என்ன நம்ம இந்த கொஸ்டின் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அவங்களுக்கான கொஸ்டின் தான் ஓகே தெரியவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க ஜீரோ லெவலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும் அல்ஜிப்ரா கொஸ்டினா அல்ஜிப்ரா என்ன ஃபார்முலா கேட்கறாங்க ஹார்ட்லி ஒரு 10 ஃபார்முலாஸ் தான் கேட்கறாங்க 10 ஃபார்முலாஸ் தான் கொஸ்டினே இல்லை அப்ப 10 ஃபார்முலா மக பண்ணிட்டீங்க அல்லது அப்ளை பண்ண தெரிஞ்சிச்சுன்னு அப்படின்னா உங்களால அல்ஜிப்ரா ஈஸி தான் போட முடியும் ஓகே ஈஸியா போட்டுடலாம் ஃபைன் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் மார்க் ஃபார் 10,000 மார்க் பண்ணியிருக்காங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதனால 6120 வந்திருக்கு இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கே பர்சன்டேஜோட 20% மவுடி கொடுத்தோம்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பார்க்குறாங்க ரொம்ப சிம்பிள் 20%னா 80% தான் அவனுடைய 20% டிஸ்கவுண்ட்னா 80% 10% டிஸ்கவுண்ட்னா மவுடி 90% அடுத்து கே பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னா 100-K ஏன்னா இதெல்லாம் 100 அப்ராக்ட் பண்ணுவோம் 20% டிஸ்கவுண்ட்னா 20% போனால் மிச்சம் 80% இருக்கும் ஈக்குவல் டு 10 × 10,000 ஈக்குவல் டு 6120 இதை வச்சு கே கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கேவை ஏன்னா 2-0, 2-0, 4-0 இங்கே போயிடுச்சு இங்கே 2-0 இங்கே கேன்சல் ஆயிடுச்சு 72 வர அடிங்க 9 × 8 = 72 தானே 72 டேபிள் தெரியாது சார் எனக்கு தான் தெரியாது பட் என்னால் ஒரு விஷயம் நல்லா சொல்ல முடியும் டூவில் முடியுதா 72 எப்போ டூவில் முடியும் டூவை எதால் மல்டிப்புனா டூலே முடியும் அப்படின்னா 9 மல்டிப்புனா டூவில் முடியும் சாரி 8, 7, 6 மல்டிப்புனா டூவில் முடியும் ஓகே 6 மல்டிப்புனா டூவில் முடியும் ஆன்சர் வந்து 60 அப்போ கே ஈக்குவல் டு 40% ஏன்னா 100 - இது வந்து 60 இப்படிதான் நீங்க இதை யோசிக்கணும் அல்லது வந்து 72 6120 இல்ல நான் பண்ணல அப்படின்னா 8 அடிக்கிறேன் இல்ல 9 அடிக்கிறேன் 9 8 அடிங்க ஓகே 7 8 = 56 ரிமைனிங் வந்து 5 52 சாரி 5 ரிமைனிங் வந்து 7 இது 60 வராது சாரி கே வந்து 100 - கே ஈக்குவல் டு 6120 டிவைட் பை 8 × 9 9 முதல்ல அடிச்சுங்க எவ்வளோ நைன்ஸ் இருக்கு 6 9 = 54 ரிமைனிங் வந்து 7 72 8 8 0 8 எல்லாம் அடிச்சிங்கன்னா 8 8 = 54 ரிமைனிங் 40 சாரி கே ஈக்குவல் டு 15% ஓகே இப்போ இது தப்பாக சொல்லிட்டேன் சாரி இது விட்டுருங்க கே ஈக்குவல் 15% இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது கே வந்து 15 கே பிளஸ் 20 வந்து 35% அப்போ 35% டிஸ்கவுண்ட் அப்போ எவ்வளோ வரணும் 65% 65 × 10,000 ஓகே 65 × 10,000 6,500 ரொம்ப சிம்பிளான குவெஸ்சன் தான் ஓகே ரொம்ப சிம்பிளான குவெஸ்சன் தான் இது இப்படி போட்டு கே வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த கே வேல்யூ அங்கே எடுத்து அப்ளை பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் குவெஸ்சன் பாருங்க ஏ கியூ பிளஸ் பி கியூ ஈக்குவல் டு 405 ஏ பிளஸ் பி இஸ் 9 வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஏபி அகெயின் இட்ஸ் அ ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் 3AB ஏ பிளஸ் பி இதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் போடுங்க ஏ வந்து ஏ பிளஸ் பி இஸ் 9 9 கியூப் இஸ் 729 ஏ கியூ பிளஸ் பி கியூப் இஸ் 405 பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி இன்டூ 9
ஓகே. இது இங்கே எடுத்துட்டு வாங்க, மைனஸ் வரும். மைனஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல லாஸ்ட் டிஜிட் கூட நீங்கள் வச்சு அப்ரோச் பண்ணலாம். எப்படி ஃபைவ் இருக்கு, இங்கே நைன் இருக்கு, நைன் மைனஸ் ஃபைவ் எவ்வளோ ஃபோரில் முடியும். அதே மாதிரி த்ரீ இன்ட்டு செவன், நைன் வந்து செவனில் முடியும், எயிட்டி டுவெண்ட்டி செவன். இப்போ செவனில் இருக்கு, இங்கே ஃபோர் இருக்கு. ஓகே, இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும், மேலே ஃபோரு கீழே டுவெண்ட்டி செவனில் செவன். செவனை எதாவது மல்டிபிள்னா ஃபோரில் முடியும்னா, செவன் டூவால் மல்டிபிள் பண்ணால் ஃபோரில் முடியும். ஆன்சர் இஸ் டுவெல். அகெயின் நீங்கள் யூனிட் டிஜிட் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா யூனிட் டிஜிட்டால் உங்களால் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். லாஸ்ட் டிஜிட் நம்பர் வச்சு உங்களால் ஐம்பதுலேருந்து அறுபது கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். டயர் டூவில் நூறு கொஸ்டின்ஸ் நான் போய் வச்சுக்கிறேன். டயர் ஒன்ல மட்டும் டயர் ஒன்ல டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின்ஸ், வேற டயர் டூவில் மேக்ஸ் மட்டுமே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ். ஹண்ட்ரட் கொஸ்டின் இப்படி எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியும், அதில் பதினஞ்சு நிறுத்துங்க. ஓகே, இன்னும் ஃபியூ கொஸ்டின்ஸ் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பார்த்தோன்னே சொல்லிடணும், காம்போனண்டோ டிவைடெண்டோன்னு ஒரு டாபிக் இருக்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். எப்படி, இதை எடுத்து அப்படியே மேலே கூட்டுங்க, கூட்டினீங்கன்னா டூ காசிகன் டீட்டான்னு வரும். இதை எடுத்து அப்படியே கீழே செப்பரேட் பண்ணுங்கள், செப்பரேட்னா டூ காட் டீட்டான்னு வரும். ஈக்குவல் டு செவன் பை ஒன்னு எடுத்துவோம், செவன் பிளஸ் ஒன்று வந்து எயிட்டு, கீழே செவன் மைனஸ் ஒன்று சிக்ஸ். இது இது கேன்சல், இது கேன்சல், ஃபோர் பை த்ரீ. இப்போ காஸ் தீட்டாங்கிறது என்ன, காஸ் பை சைன், ஒன் பை சைன், சைன் சைன் கேன்சல். அப்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர்னு வந்துடும். இந்த த்ரீ பை ஃபோர் எடுத்துகிட்டு இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, காஸ் தீட்டா ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர். அப்போது சைன் தீட்டா என்ன வரும், 4 square minus 3 square. 4 square over 16, 16 minus 3, 7. 16 minus, 4 square minus 3 square. Okay. 16 minus 9, under root 7. இதான் sin theta. இந்த sin theta கொண்டு போய் இந்த questionல போட்டீங்கன்னா answer வந்துடும். Okay. Again, ரொம்ப ஈஸியான question தான். Okay. Question number 8 பாருங்க. 6 digit number is divisible by 88. 88 ஆல் divide ஆகுது. 88 ஆல் divide ஆகுதுன்னா, 8 பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், 88 is nothing but 8 into 11. லெவனாலையும் டிவைட் ஆகணும், லெவன் எயிட்டாலையும் டிவைட் ஆகணும். இது முதல்ல எயிட்டால் டிவைட் ஆகிறது பாருங்க, எயிட்டால் டிவைட் ஆகிறது லாஸ்ட் த்ரீ டிஜிட் பார்க்கணும், டூ த்ரீ ஒய். எப்போ லாஸ்ட் த்ரீ டிஜிட், இது வந்து எயிட்டால் டிவைட் ஆனால் என்டையர் நம்பர் எயிட்டால் டிவைட் ஆகிடும். டுவெண்ட்டி த்ரீல எத்தனை எயிட் இருக்கு, டூ எயிட்ஸ், மிச்சம் எவ்வளோ செவன். செவனுக்கு அப்புறம் ஒய் வந்துருக்கு, ஒய் வந்து என்ன வேல்யூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எயிட்டால் டிவைட் ஆகும். அப்படின்னா ஒய் வந்து டூவாக இருந்தால் மட்டும்தான் எயிட்டால் டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா, அப்படின்னா தான் செவன்டி டூன்னு முடியும், வேறு எந்த நம்பரும் முடியாது. ஸோ ஒய் மஸ்ட் பி டூ. ஒய் டூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இப்போ லெவனை செக் பண்ணோம், ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன், நைன் ப்ளஸ் த்ரீ இஸ் டுவெல். அட் த சேம் டைம் எக்ஸ் ப்ளஸ் டூ டூ, அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அந்த நம்பரு, அந்த சைடு வர நம்பர் டுவெல். அப்போது இதுவும் இது ஈக்குவலாக இருந்தால் எக்ஸ் வேல்யூ வந்து எயிட்டாக தான் இருக்க முடியும். அப்போ எக்ஸ் எயிட்டு ஒய் டூ, இதை கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். அகைன் ஈஸியாக கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு அப்ரோச் நம்பர் க்வெஸ்சன்ஸ். அகைன் இது வந்து என்னதுன்னா ட்ரிக்னோமெட்ரி. ட்ரிக்னோமெட்ரி சம்ஸ் வந்து சம்டைம் டைரெக்டாக போடுற மாதிரி இருக்கும், அல்லது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, காஸ் ஸ்கொயர்டு வந்து ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதுங்க, மைனஸ் ஃபோர் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டாவில் இருக்கும். சைன் தீட்டா யூஸ் பண்ணி சைன் தீட்டா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்டர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப் ஒன் டூ ஏ, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சைன் தீட்டா கண்டுபிடிங்க. ஒன் சைன் தீட்டா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுலேயும் இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சைன் தீட்டா யூஸ் பண்ணி டான் தீட்டா கண்டுபிடிக்கலாம், சைன் தீட்டா கண்டுபிடிச்சு சீக் தீட்டாவும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட். அகைன் இது வந்து ஒரு நார்மல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சம் தான். ஓகே, ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணி. ஓகே, அகைன் இது போட்டுற முடியும். இது இந்த சம் வந்து ரொம்ப பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த குவாட்ரடிக்கேஷன் போடணும்னு ஞாபகம் வந்துச்சுன்னா போதும், உங்களால் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி செகண்டில் போட்டுற முடியும். கொஸ்டின் நம்பர் டென் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு இது கொஸ்டின் கேட்குறாங்க, ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ். ஓகே, ஒரு வேலையை வந்து பதினஞ்சு நாளில் பண்ணுறான், பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ அப்படின்னா உடனே பண்ணும். பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மோர் எஃபிஷியன்ட் தான், 25 வந்து மோர்னு வந்தாவே ஹண்ட்ரட் ஆட் பண்ணிடுங்க, 125 பை ஹண்ட்ரட் ஆஃப். இவோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் தெரியுது, ஆனால் செய்கிற நாள் ஒரு வேலை வந்து 1 பை 15.
அப்போ ஒரு வேலையை 1/15 டேஸ்ல முடிக்கிறான்னு அர்த்தம். ஒரு நாள்ல வேலையை ஓகே கேன்சல் பண்ணா 5 times 25 4 times 5 5 cancel 3. அப்போ இவன் வந்து 12 days முடிக்கிறான்னு அர்த்தம். அப்போ பியோட ஒர்க் 12 days, ஏவோட ஒர்க் 15 days. இதை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு 10 seconds இந்த சம இந்த லைனை கண்டுபிடிச்சிடலாம். போத் ஒர்க் ஃபார் 4 days, ரெண்டு பேரும் 4 நாள் ஒர்க் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 12-க்கு 15-க்கு ஒரு எல்சி மாதிரி வச்சிருங்க. 60 தான் எல்சிஎம், 60 units பண்றது தான் அவங்களுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க. 60 யூனிட் வேலை பண்ணும், 60 யூனிட் ஆஃப் ஏதோ ஒன்று, 60 யூனிட் ஏதோ ஒரு ஒர்க். ஓகே அந்த 60 யூனிட் 60 பேஜ் டைப் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஏ வந்து 15 டேஸ் அடிக்கிறான், 1 டேவில் எவ்வளோ அடிப்பான், 15 டேஸ் 60 யூனிட்னா 1 டேவில் 4 பேஜ் டைப் அடிப்பான்னு வச்சுக்கோங்க. பி வந்து 12 டேஸில் 60 யூனிட்ஸ், அப்போ 1 டேவில் வந்து 5 யூனிட்ஸ் பேஜ் அடிப்பான். இப்ப இதை ரெண்டு பேர் சேர்றாங்க, சேர்ந்தா ஒரு நாளைக்கு 9 பேஜ் டைப் அடிப்பாங்க. 1 டே ரெண்டு பேர் சேர்ந்தாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் பண்றாங்க, 4 நாள் பண்றாங்க. 4 நாள் பண்ணானா 9 × 4 வந்து 36 பேஜஸ் டைப் அடிக்கிறான்னு அர்த்தம். மொத்தம் 60-ல் 36 பேஜஸ் மிச்சம் 24 பேஜஸ் தான். இந்த 24 பேஜஸ் சி அலோன், சி 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப சி வந்து 24 பேஜ் டைம் கம்ப்ளீட் பண்றேன்னா ஒரு நாள்ல 3 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம்னா டீயோட கெப்பாசிட்டி ஒரு நாள் வந்து 3 பேஜஸ். ஏக்கு வந்து 1, 4, பிக்கு வந்து 5, சிக்கு வந்து 3. ஓகே இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, 3 பேர் சேர்றாங்க, சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஓகே 3 பேர் சேர்ந்தாங்கன்னா முதல்ல எத்தனை பேஜ் கம்ப்ளீட் பண்ணுவான்னு பாருங்க. 4, 5, 3 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 12 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 12 பேஜஸ் நான் மொத்தம் எத்தனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 60 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 முடிச்சாங்க எத்தனை நாள் ஆகும், 5 டேஸ். இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து இந்த அப்ரோச் கொடுத்தான்ல, இந்த அப்ரோச் கொடுத்தான்ல இந்த மாதிரி போடலான்னு. இந்த அப்ரோச் வந்து எப்படி நம்ம பண்ணணும், எக்ஸாம்பிள் இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரல ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அப்புறமேட்டு கொஷின் சால்வ் பண்ணக்கூடாது. கொஷின் ரீட் பண்ணும் போதே மைண்டு இந்த 2 ஸ்டெப் போட ஆரம்பிச்சிருக்கணும். இந்த இடம் வரும்போதே ஏவோட பியோட கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கணும், பி வந்து 12 டேஸ் தான். அப்போ கொஸ்டின் ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தான் போட போறீங்க, ஸ்க்ரீன்ல ரீட் பண்ணும்போது கை இங்க எழுத ஆரம்பிச்சிருக்கணும், கை இங்க எழுத ஆரம்பிச்சிருக்கணும். அப்பதான் வந்து ரீட் பண்ணும்போது இந்த இடம் வரும்போது எக்ஸாம் கொஸ்டினுடைய 80% கொஸ்டின் போட்டுருக்கணும். எப்பயுமே சொல்றேன், கொஸ்டினை ரீட் பண்றீங்க இந்த மாதிரி லென்த்தி கொஸ்டின் ரீட் பண்றீங்க அப்படின்னா எண்ட்ல வரும்போது அந்த 80% கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருந்துக்கணும், உடனே எக்ஸிக்யூஷன் தான். அப்படிதான் எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. ஓகே எந்தெந்த கொஸ்டின் டைம் ஆகுமோ அந்தந்த கொஸ்டின் டைம் எடுக்கத்தான் செய்யும், பட் அது எவ்வளவு ஷார்ட்டா பண்ண முடியுமே பாருங்க. எக்ஸாம் வந்து சிம்பிளா வந்து கெட்டிங் ஆன்சர் கிடையாது, ஆன்சர் வந்து கெட்டிங் ஆன்சர் கிடையாது, இது கெட்டிங் ஆன்சர் மேட்டர் கிடையாது, ஹவு ஃபாஸ்ட் யூ ரியாக்ட். ஓகே எக்ஸாம் கெட்டிங் ஆன்சர் தான், ஓகே ஹவு ஃபாஸ்டா நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் மேட்டர். எக்ஸாம் முழுக்க 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 டைமிங் தான், டைமிங் அண்டு அஃப்கோர்ஸ் காம்னஸ் கூலா இருக்கணும். சரியா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த கூல்னஸ் இழந்துட்டீங்க, உங்களுடைய அந்த ஒரு விதமான பயம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் உங்களால போட முடியாது, உங்களுக்கு நல்லா வெல் நோன் கொஸ்டின் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களால பண்ண முடியாது. இதுல இன்னொரு விஷயம் நடக்க போகுது, எக்ஸாம் ஆகக்குள்ள ஆன்லைன் எக்ஸாம் ஒன்றால உங்களுக்கு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க, அல்லது வந்து இது பண்ண சொல்லுவாங்க, உங்க போட்டோவுக்கு ஃபோஸ் கொடுக்க சொல்லுவாங்க உள்ள எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களுக்கு அடிஷனல் பேப்பர் டக்குன்னு கிடைக்காம இருக்கலாம், அடிஷனல் பேப்பர் அவன் வரத்துக்கு லேட்டாக இருக்கலாம், அது மாதிரிலாம் டென்ஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் உங்க காமனஸ் இழந்துடுவீங்க, அது பார்த்துக்குங்க. ஓகே அகெயின் இந்த எக்ஸாம் வந்து டைமிங், ஸோ இந்த டைமிங் அண்ட் காமனஸ் ரெண்டுமே வச்சுக்கிட்டு எக்ஸாம் வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, 11 exams, 10 exams நடக்க போகுது 2023 குள்ள. ஓகே இந்த 23 குள்ள 10 exams மேலே எஸ்எஸ்சியில் மட்டும் கண்டக்ட் பண்ண போறாங்க. எஸ்எஸ்சி படிக்கிற சிலபஸோடைய யூஸ் என்ன அப்படின்னா ரயில்வேஸ்க்கு யூஸ் ஆகும், ரயில்வேஸ்க்கு எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான் மேக்ஸிமம் கேட்க போறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2023 மேக்குள்ள ரயில்வேஸ் எஸ்எஸ்சி ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 20 exam அல்லது 15-18 exam சூப்பரான இயர். அது வந்து கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணும், எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் வந்து நினைக்கிறேன். சரியா
இது வந்து ஏன்னா 20 எக்ஸாம்ஸ் வருது 2023 வரையிலும் இன்க்ளூடிங் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் சொல்றேன். இதை நீங்க ஒழுங்கா பண்ணீங்கனாவே கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெட்டர் தமிழ்நாட்டுல ஏன் சொல்றேன்னா 1% கூட கிளியர் ஆகுது. லாஸ்ட் இயர்லாம் வந்து 0.5-0.6% வந்துட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ் வராங்க நார்த் இந்தியன்ஸ் வராங்கலாம் மேட்டர் கிடையாது. அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. அவங்களாம் 18 இயர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. நாமலாம் வந்து 20-25 ஆனா கூட நம்ம வந்து அதை படிக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது சரியா. ஸோ இந்த வருஷம் செம இயர் 2023 ஒரு 100 பேராவது தமிழ்நாட்டுல இருந்து போகணும்னு ஆசைப்படுறேன் சரியா. அதுக்கு இது இதெல்லாம் வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் அண்ணா செக்மெண்ட்ல இருக்கு. தேங்க்யூ. அருண்குமார் கேட்டிருக்காரு இந்தியா ஃபுல்லா போற போஸ்ட்ல இருக்கு. சிஎஸ்எஸ் ஒரு போஸ்ட் இருக்கு, சென்ட்ரல் செக்ரட்டரியட் சர்வீஸ். அது பார்லிமெண்ட்ல தான் ஒர்க் பண்ணி ஆகணும். பார்லிமெண்ட் தமிழ்நாட்டிலே இருக்கு. அஃப்கோர்ஸ் டெல்லி தான் போய் ஆகணும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு போஸ்ட் இருக்கு, அகைன் வெளிநாட்டுல போற மாதிரி இருக்கும். ஆனா டெல்லியில போயிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ எனிஹா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எப்பவுமே தமிழ்நாடுன்னே நினைச்சுக்க வேண்டாம். இந்தியா ஃபுல்லா போற போஸ்ட் நிறைய இருக்கு. பட் மோஸ்ட்லி அந்த நீங்க ரீஜன் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. சதர்ன் ரீஜன்னா சதர்ன் ரீஜன் வந்துடுவாங்க. Thank you, sir. Then Priya R. Precious, எப்படி படிக்கலாம் SSC CGL அப்படின்னு? Freshers வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. சிலபஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10-15 இயர்ஸ் சிலபஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்கும். அதுக்கு சில புக்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய புக்ஸ் வாங்காதீங்க. தயவுசெய்து பெரிய ப்ராப்ளம் அந்த புக் இந்த புக்னு வாங்காதீங்க. ஒவ்வொரு டாபிக்கும் ஒரே ஒரு புக் மட்டும் வாங்க, ஸ்டாண்டர்டான புக். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் கிரணுடைய ப்ரீவியஸ் குவஸ்டின் பேங்க்னு இருக்கு. கிரண் பப்ளிகேஷன் இங்கிலீஷ் ஸ்டார் இங்கிலீஷ் வந்து பக்ஷின்னு ஒரு புக் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு புக் வாங்குங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸ் இதை மட்டும் வாங்கி படிங்க. அண்ட் மெயினாக வந்து டெஸ்ட் நிறைய போடுங்க. டெஸ்ட் ப்ரீவியஸ் ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும்தான் உங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். ஒரு நாளைக்கு ரெண்டு ஆனால் 1 hour டெஸ்ட்டுங்கிறனால டெஸ்ட் போடுறது மேட்டர் கிடையாது. சார் ராஜாராம் சார் சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட் போட்டீங்கன்னா 1 hour எக்ஸாம், பட் 3 hours அனலைஸ் பண்ணுங்க. இந்த குவஸ்டின் என்ன மிஸ்டேக் பண்ணு, சம்டைம் ரைட் ஆகிற குவஸ்டின் கூட அடுத்த டைம் ரைட் ஆக மாட்டது. அதனால நீங்க ப்ரீவியஸ் குவஸ்டின் பிளஸ் மார்க் டெஸ்ட் இது மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரும். ஸோ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். Thank you sir. கலர் பிளைன்னஸ் வந்து ஃபிட் பண்ணுவாங்களா இல்ல? ஃபிட் ஃபார் பிரிவென்டிவ் ஆபீசர் சார் ராஜராஜ் படிக்க முடியும் சிஜிஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் Jan 2020 நம்ம கையில் சர்டிஃபிகேட் இருக்கு. அட்லீஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா சிஜிஎல் எழுத முடியாது. பட் அவங்க மற்ற எல்லா எக்ஸாம்ஸ் எழுதலாம். மேபி அவங்க நெக்ஸ்ட் இயர் தான் எலிஜிபிள் வரும். ஏன்னா கட் ஆஃப் டேட் அதிலே கொடுத்துருவாங்க. ஏஜ் கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கட் ஆஃப் டேட் கொடுத்துருவாங்க. இந்த இயர் நோட்டிஃபிகேஷன் Jan 1st. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் சிஜிஎல் தவிர சிஹெச்எஸ் எழுதலாம், ஸ்டெனோகிராஃப் எழுதலாம், எம்டிஎஸ் எழுதலாம். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அப்ளை. ஓகே थैंक यू. இப்போ கோச்சிங் கிளாஸ் போய் தான் படிக்கணுமா, வீட்ல இருந்தே எக்ஸாம் எழுதலாமா, வீட்ல இருந்தே प्रिपरेशन பண்ணலாமா? பிவிசி क्वेश्चंस தான் உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல். அத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சில டாபிக்ஸ்ல நீங்க உட்கார்ந்து ஜிஎஸ் க்குனா கோச்சிங் கிளாஸ் பண்ண அவசியமே இருக்காது. உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரீசனிங் வரும், நல்ல இது வரும். மேபி சில பேர் ரொம்ப இங்கிலீஷ்ல போரா இருப்பாங்க, அவங்க இங்கிலீஷ்க்கு மட்டும் போய்க்கலாம். மேபி மேக்ஸ்ல சில பேருக்கு டிஃபிகல்ட்டி இருப்பாங்க, அதுக்கு மட்டும் போய்க்கலாம். நீங்க மொத்தமா போய் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணி தான் கிளியர் பண்ண முடியுன்றது இல்லை. ஆனா உங்களுடைய உங்களுக்கு சில இது தெரியல, உங்களுக்கு யாரோ ஒரு கைடன்ஸ் வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப அந்த டாபிக் மட்டும் கூட நீங்க போய்க்கலாம்.
ஓகே தேங்க் யூ தலை சார் சொன்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும்னா சில இன்ஸ்டிடியூட் கைடன்ஸ் இருந்தா உங்களுக்கு ஃபாஸ்டா பண்ணுங்க இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ன்றது வெறும் இந்த இயர்ஸ் அதில் நடந்த இன்சிடென்ட் அது ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை இயர்ஸ் ரிலேட் பண்ணிக்கலாம் டெய்லியும் நீங்கள் ஃபோர் செக்ஷன்ஸையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க மெயின் ரீசனிங் நீங்கள் ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா ரீசனிங் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் மிச்சம் ரிமைனிங் த்ரீ டாபிக்ஸ்க்கு டெய்லி ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரே ஒரு டாபிக் காலையில் இருந்தது அவன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் மேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகிடுங்க டைம் வேஸ்ட்டாக தான் ஆகும் ஸோ எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி பாருங்க டெய்லி படிச்சிருப்போம் என்ன அங்கே போயிட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எந்த அளவுக்கு அந்த ரூல்ஸ் தெரியுது சார் சொன்ன மாதிரி வேர்வ் ஐடென்டிஃபை பண்ணணும் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கட்டாக இருக்க சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா உங்களுக்கு அது என்ன சொல்லுது மேபி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி ஆயிடும் ஆனால் அவன் என்ன கேட்குறாங்க அவங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதுக்கு என்ன மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு ஒக்க பிபின் சந்திரா புக் எடுத்து படித்தா அது யூபிஎஸ்சி லெவல் புக்கு ஆனால் இங்கே என்ன தேவைப்படுது ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தானே தேவைப்படுது ஸோ அதுக்கான டைம் லைன் இருக்கும் நமக்கு அது நம்ம டென்த்து டுவெல்த்து புக்கு நம்ம தமிழ்நாடு என்சி தமிழ்நாடு புக்ஸில் கூட இருக்கு ஒரு டைம் லைன் மாதிரி இருக்கும் அந்த டைம் லைன் அப்படியே நீங்கள் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க அது கூட என்னென்ன இன்சிடன்ஸ் இவங்க கொஸ்டினில் கேட்குறாங்க அதை ஆட் பண்ணுங்கள் நீங்கள் கைப்பட எழுதணும் போது உங்களுக்கு அது ஞாபகம் தான் வரும் நீங்கள் திருப்பி கேட்கும் போது மேபி இமேஜினிங் நம்ம கரெக்டாக இயர் நம்ம மங்க் பண்ணணும்னு கிடையாது ஒரு இமேஜ் மூலமாக கூட நம்ம ஆன்சர்ஸ் போடலாம் அதே மாதிரி சயின்ஸும் இருக்கு சயின்ஸும் படிக்கும் போது மட்டும் அந்த ஒரு வித் இமேஜஸ் பயாலஜி படிக்கும்போது வித் இமேஜஸ் படிச்சீங்கன்னா அங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயாலஜி நான் உட்காந்து எழுதி எழுதி நம்ம படிக்கிறேன்றது இமேஜஸ்க்கும் சேர்த்து பாருங்க அந்த மாதிரி பார்க்க தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கேட்டிருந்தாங்க ஸ்கிப் பண்ணி வேற ஏதாவது டாபிக் டைவர்ட் ஆயிட்டேனா இப்போ நான் சொல்றேன் ஹவ் many அட்டெம்ப்ட்ஸ் பண்ணலாம் ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா இத்தனை அட்டெம்ப்ட்ஸ் தான் பண்ணுவானா क्वेश्चंस 100 क्वेश्चंस அட்டெம்ப்ட் பண்ணனும் நீ எக்ஸாம் வந்து மினிமம் 2 அட்டெம்ப்ட் கிளியர் நீங்க நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் டைவர்ட் யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணனும் யோசிங்க அதுல அட்டெம்ப்ட்ஸ் ஏஜ் லிமிட் வரைக்கும் நம்ம எழுதலாம் அது வேற விஷயம் நம்ம இங்க கோர்ஸ் பண்ணல எக்ஸாம் கிளியர் பண்ண தான் வந்திருக்கோம் சோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் பத்தி யோசிக்காதீங்க மினிமம் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் அட்டெம்ப்ட் அதுக்குள்ள கிளியர் பண்ணி வச்சிருங்க ஓகே थैंक यू தென் இதாவது books recommend பண்ண முடியுமா ஒவ்வொரு சப்ஜெக்ட் क्वेश्चन बैंक போதும் சொல்ல போனா சார் சொன்ன மாதிரி மேக்ஸ் கிரேட் எல்லாத்துக்குமே கிரேட் பப்ளிகேஷன் क्वेश्चन बैंक புக் புக்கா இருக்கு நீங்க மேக்ஸ் கேட்டீங்கன்னா டாபிக் வைஸ் போட்டு அதுக்கு இருக்க
அவன் டைப் டைப்பா அவனே ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருவோம். ஒரு டைப்ல பாத்தீங்கன்னா அதே க்வெஸ்சன் ரிப்பீட் ஆயிட்டா நீங்க ரெண்டு க்வெஸ்சன் போட்டாலே உங்களுக்கு நல்லா வருதா அந்த டைப்பை விட்டு செகண்ட் டைப் போலாம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் போகும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க அதே செட் ஆஃப் சிலபஸ் தான். என்ன சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, டிஎன்பிசில அதே மாதிரி தான் இருக்கும், இங்கே அதே மாதிரி சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நார்மல் நமக்கு நார்மலா கிடைக்கிற ஜென்ரல் நாலேஜ் புக்கு எந்த ஒரு புக்குனாலும் ஓகே தான். ஆனா பட் நீங்க படிக்கும் போது க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்கறாங்கறத சைமல்டேனியஸா பார்த்தா போதும். இந்த புக்கு தானும் கிடையாது நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ், இந்தியா எந்த பப்ளிகேஷன் ஞாபகம் இல்லை, ஜென்ரல் அவேர்னஸ் எவ்ரி இயர் ஒரு புக் போடுவாங்க, அதில் அந்த இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். பட் நார்மல் எல்லாருக்கும் அவர் டாப்பிக்கும் கவர் பண்ணுவாங்க, ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரபி இருக்கும், பாலிட்டி இருக்கும், அந்த புக்கே போதும். சார் சொன்ன மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணாதீங்க, நான் ஜென்ரல் அவேர்னஸ் ஹிஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு புக் வாங்க போகிறேன், பாலிட்டிக்கு தனியாக ஒரு புக் வாங்க போகிறேன், அது யூபிஎஸ்சி லெவல் ப்ரிப்ரேஷன். நமக்கு எஸ்எஸ்சிக்கு நம்ம வந்து ஒரு புக்கு ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ், ஒரு புக்கு இங்கிலீஷ் ஒரு பக்ஸி ஒரு புக்கு, மேக்ஸுக்கு கிரண் பப்ளிகேஷன், பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வாங்கிக்கோங்க. ஜென்ரலா ரீசனிங்லாம் புக்கெல்லாம் தேவைப்படாது, நீங்க நாலு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி அஞ்சாவது கொஸ்டின் நீங்களே ரீசனிங் போட மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே தேங்க் யூ சார். கலைச்செல்வன் சார், இத பத்தி உங்களுடைய ஒபினியன் சார், சேனி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நேம்ஸ் சப் கோச்சிங் அதான் மேம், கிரெடிட் புக் ஃபார் குவாண்டிட்டி ஆட்டிட்யூட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அதான் கிரெடிட் புக். அந்த ஜிகேக்கும் அதே தான், லூஸ் அண்ட் ஜிகே ஒரு புக் இருக்கு, பட் அதை கம்ப்ளீட் பண்ணணும்னா 8 to 10 மந்த்ஸ் ஆகும். அந்த புக்ல அவ்வளவு ஸ்டஃபா இருக்கும், ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணுறது 2 days ஆகும், கிட்டத்தட்ட 400 to 500 பேஜஸ் இருக்கும். உங்களுக்கு டேஸே வந்து ஒரு நாள் நம்மளுக்கு வந்து 365 days பண்ணால் கூட அந்த புக் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் அது ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. பட் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் க்வெஸ்சன் தான் மேட்டர், அதில் என்ன கேட்குறாலும் அந்த மாதிரி மட்டும் உள்ள போய் பாருங்க, அதோட ஃபுல் புக் கம்ப்ளீட் பண்ண நினைக்காதீங்க. ரீசனிங் ப்ரீவியஸ் க்வெஸ்சனே போதும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பக்ஷி இந்த மூணே மூணு புக்கு, மூணு புக்கு தவிர்த்து வேற எதுவுமே உங்க டேபிள் இருக்கக்கூடாது. புக்கு நம்ம பொதுவாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய புக்கு வாங்கி வச்சுப்பாங்க, ஒரு புக்கு உருப்படியாக படிக்கிறது கிடையாது, மோர் நம்பர் ஆஃப் புக் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும், கண்டிப்பாக உருப்படியாக படிக்க மாட்டோம். ஸோ ஒரு புக்கை மெனி டைம்ஸ் கூட பண்ணுங்க. கிரண் புக் கண்டிப்பாக ஒர்த்தான புக்கு தான், அதே மாதிரி ப்ரீவியஸ் குவெஸ்சன்ஸ் போதும், மோர் தென். அதுக்கப்புறம் ராஜாராம் கிருஷ்ணா கேட்டு இருக்காங்க, எவ்வளவு வருஷமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எஸ்எஸ்சி க்கு கிளியர் பண்ணீங்க? நான் 2003 அட்டெம்ப்ல தான் கிளியர் பண்ணேன், ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ஸ். என்னால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போவேன், அதாவது அவங்க நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கூப்பாங்களா 1/3, இப்போ ஒரு 10 பேர் கூப்பினா அவங்க 30 பேர் இன்டர்வியூ கூப்பிடுவேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் இன்டர்வியூ கூப்பிடுவேன், அந்த மாதிரி தான் 2 வருஷம் ஆச்சு. 3rd இயர்ல தான் என்னால் கிளியர் பண்ண முடிச்சு, 3rd அட்டெம்ப்ல தான் எனக்கு போஸ்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 4 வாட்டி கண்டினியூஸ்ல தான் 4 வாட்டி கிளியர் பண்ணேன். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப் கொஞ்சம் ஒரு நாலேஜ் கெயின் ஆச்சு, 3rd அட்டெம்ப் நமக்கு அந்த கிளியர் பண்ண முடிஞ்சனால. ஓகே சார், அப்போ நீங்க படிக்கிற போது எவ்வளவு நேரம் வந்து ஒரு நாளைக்கு படிச்சா கரெக்டா இருக்கும் பாசிபிளா? ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் படிங்க, ஆனா டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு 4 ஹவர்ஸ் அலோகேட் பண்ணிருங்க. மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ். ஆனா டாபிக் என்ன டாபிக் மார்னிங் படிக்க போறீங்க, உங்களுக்கு தெரியாத டாபிக் மார்னிங் ஆரம்பிங்க, மார்னிங் எனக்கு தெரிஞ்ச டாபிக்கே எடுத்து நான் போடுறேன் அப்படின்னா அது வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம் மார்னிங், அந்த அளவுக்கு மார்னிங் டைம் தான் நம்ம புதுசா டாபிக் படிக்கலாம். அதுமே கொஞ்சம் என்ன சொல்றது, சில வீடியோஸ் பாருங்க, சில நேரம் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக அந்த டாபிக்ல எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு. இப்போ நீங்க சும்மா ஓப்பன் சோர்ஸ் தான், ஆனா நீங்க அது அதில் வந்து போறீங்கன்னா இந்த வீடியோ டைமிங் அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோன்னு போயிட்டு நம்ம அந்த டாபிக்ல இருந்து வேற எங்கேயாவது போயிடுவோம். ஸோ ஒரு மணி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 hours எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். மாக் டெஸ்ட்க்கு வந்து ஏதாவது வெப்சைட் இருக்கா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மார்க் டெஸ்ட், நீங்கள் தனியாக வெப்சைட்டுக்கெல்லாம் போகிறதில்ல. ப்ரீவியஸ் கொஸ்டின் புக்கு வாங்குறீங்களா இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு ஆன்லைனில் கிடைக்க போகுது, அதுதான் நீங்கள் அதை தான் மார்க்காக போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரைவேட் சோர்ஸ் போய் ஓப்பன் சோர்ஸில் போய் மார்க் கொஸ்டின் போடுறோம் ஃபஸ்ட்டு, இதில் இருக்க கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸுக்கு போகலாம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரணும்னு தெரிஞ்சாதான் ஓப்பன் சோர்ஸ்க்கு போயிட்டு சிலனா அவன் பேங்கிங் கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பான், நம்ம அதை உட்காந்து அதே மாதிரி மாடலில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்ல ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் சோர்ஸ்க்கு போகலாம். எக்கச்சக்கமாக ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் புக் இருக்குது, இல்லைனா ஓப்பன் சோர்ஸ்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் பிடிஎஃப் பிடிஎஸாக கிடைக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நிறைய தான் இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம தேவையில்லாத உட்காந்து படிச்சக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்சியோட கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் வெளியே போயிருக்கோம். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணனும்,
எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஓகே 23 லாஸ்ட் டேட் மேம் அப்ளை பண்றது ஜனவரி 23 எக்ஸாம் வந்து ஏப்ரல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லிருக்கேன் இந்தியாவில லாஸ்ட் 3 இயர்ஸ் கொரோனா அந்த மாதிரி ப்ராப்ளத்திலே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல மேக்ஸிமம் நடக்கல சரியா அப்ப யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி மட்டும் தான் போஸ்ட்போன் ஆனா கூட நடந்திருக்கு ஸோ அவங்க வந்து ஷெட்யூல்ல வந்து போஸ்ட்போன் ஆகிட்டோடய எதுவும் மிஸ் ஆனது கிடையாது நம்ம அந்த கம்பேரிட்டிவ் நீங்க டிஎன்பிசி எடுத்துக்க 3 வருஷமா பெரிய லெவல்ல எக்ஸாமே நடக்கல அதனால முதல்ல எஸ்எஸ்சி உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை பத்தி நம்ம ஒரு தவறான இது மைண்ட் செட்டப் இருக்காங்க போஸ்ட்போன் ஆகிடும் அல்லது வந்து நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ்ல 20 எக்ஸாம் இன்க்ளூடிங் ரயில்வே சேர்த்தீங்கன்னா வரும் 20 எக்ஸாம் ஃபெயில் ஆக போறீங்க ஓகே இதுல 20 எக்ஸாம்க்கு மோர் ஓவர் எல்லாத்துக்கும் சேம் சிலபஸ் தான் சிலபஸ் ஒண்ணுதான் நீங்க ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 5-6 எக்ஸாம் கூட ஃபெயில் ஆகுங்க ஃபெயில் ஆகுறது யாரும் போய் எழுதுறது இல்லை பட் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் கண்டிப்பா ஒரு 6th எக்ஸாம் 7th எக்ஸாம் கூட உங்களையே அறியாம பாஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ ரிசல்ட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சப்ஜெக்ட்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அந்த டேட்ல இருந்து ரிசல்ட் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ரிசல்ட்ங்கிறது ஹேபிட்டா மாறிடும் எக்ஸாம் உள்ள போனீங்கன்னா பாஸ் ஆகிடுங்க அந்த ரேஞ்ச் வந்துருங்க அப்புறம் நான் எல்லாத்துக்கும் நான் ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு சஜஷன் சொல்ற சஜஷன்களோட மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் அதிகமா நெட் யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து என்ன பண்றேன்னா இப்போ சென்ட்ராய்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜியோமெட்ரியில சென்ட்ராய்டு என்னன்னு தெரியல போய் நெட்டை சோர்ஸ் யூஸ் பண்றது நெட் யூஸ் பண்ண சென்ட்ராய்டை பத்தி அவ்வளோ பேஜஸ் இருக்கும் எல்லா பேஜஸையும் போய் ஓப்பன் பண்ணி ஒன்றுத்துலேயும் உருப்படி இல்லாமல் வெளியில் வந்துருது இப்போ எப்பயுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா புக்கு சோர்ஸை ரெஃபர் பண்ணுங்க நெட்டு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நெட்டு எப்போ யூஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன தெரியணுங்கிறதுல கிளியராக இருக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு மட்டும் நெட்டு யூஸ் பண்ணுங்க இப்போ நான் சென்ட்ராய்டு பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் பட் ஐ நீட் ஒரு சம் ப்ரீவியஸ் குவஸ்டினுடைய அந்த இது மட்டும் வேணும் நினைச்சா மட்டும் நான் நெட்டு யூஸ் பண்ணுவேன் நெட்டு யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வர காலகட்டம் என்ன அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து மெட்டீரியல் கிடைக்காம ஃபெயில் ஆனவங்க நிறைய இருக்காங்க இப்போ இந்த காலகட்டம் டூ மச் ஆஃப் மெட்டீரியலே ஃபெயில் ஆவாங்க எது ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எது சப் ஸ்டாண்டர்ட்னு தெரியாம ஸோ அதனால நமக்குள்ள வேணும்னா ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நெட் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க புக்கு வச்சுக்கோங்க தெரியலன்னா நெட் யூஸ் பண்ணுங்க பட் சின்ன சின்ன விஷயத்துல நெட் ஆன் பண்ணி போவாது ஸோ இந்த இயர் பர்டிகுலர் இயர் 2022 நான் 2007 எஸ்எஸ்சி எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த 15 இயர்ஸ்ல எஸ்எஸ்சி இந்த வருஷம் மாதிரி உங்களுக்கு வந்து அற்புதமான இயர் கிடைச்சதே கிடையாது ஏன்னா இவ்வளோ எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு போகுது இப்போ ஏப்ரல் இருந்து எக்ஸாமா அடுத்த எக்ஸாம் வந்து பிப்ரவரியில் கான்சர் வரப்போகுது அந்த எக்ஸாம் மே ஜூனில் வரப்போகுது அதுக்கடுத்த எக்ஸாம் ஜூலையில் அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் போஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கு அது 3 எக்ஸாம்ஸ் எழுதலாம் அது வந்து செப்டம்பர் அக்டோபர் வரப்போகுது இது இன்பிட்வீன் ரயில்வேஸ் எக்ஸாம் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வருஷம் 23 ஜூன் வரையிலுமே உங்களுக்கு 20 எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக எல்லாமே பாஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அது எஃபர்ட் எடுங்க ஈஸி கிடையாது பட் அட் த சேம் டைம் வந்து இம்பாசிபிளும் கிடையாது அதை மைண்ட் வச்சு நன்றி சார் ஸோ மாணவர்களுக்கு வந்து எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு 2023 வரைக்கும் ஒரு நல்ல அருமையான நேரம் நல்ல ஒரு தடவை முக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணாவே நீங்கள் சொல்கிற மாதிரி ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியும் சேர்த்து ஒரு 20 எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட நம்மளால அட்டன் பண்ண முடியும் தமிழக மாணவர்கள் இதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா ஈவன்தோ பேண்டமிக் பீரியட் இப்படிலாம் இருந்தால் கூட இதில் எதுவுமே நம்மளால கேன்சல் ஆக போகிறது கிடையாது போஸ்ட்போன் தான் ஆக போகுது ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்போவுமே பயனுள்ளதாக தான் அமையும் நம்ம இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நம்ம இதை தொடர்பான இப்போ எப்படி சிஜிஎல் வந்திருக்கு அடுத்த லெவல் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம அண்ணா நூற்றாண்டு மூலமாக நிச்சயமா ஒரு விழிப்புணர்வும் இதை மாதிரியான என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் எப்படி ஷெட்யூல் பண்ணி படிக்கணும் என்ன மாதிரி பிளான் பண்ணணுங்கிறத பத்தியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வரப்போகுது இந்த நிகழ்வுகளுக்கு இன்னைக்கு நம்ம நிறைய வந்திருந்த மேடம் கலைமதி அவர்களுக்கும் கோமதி மேடம் அவர்களுக்கும் ஒன்ஸ் அகேன் கோமதி மேடம் IRS அடிஷனல் கமிஷனர் கஸ்டம்ஸ் அண்ட் GST அண்ட் மிஸ்டர் கே ராஜாராம் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் ஆல்சோ கலைச்செல்வன் சார் டிவிஷனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ ஹிஸ் டூயிங் சீஃப் மென்டார் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் மூணு பேருக்கு மிக்க நன்றி மேலும் இந்த நிகழ்ச்சியை
தொடர்ச்சியாக எங்களுக்கு ஏற்படுத்தி வழிகாட்டி இதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய எங்க பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் பொது நூலகத்துடைய இயக்குனர் இணை இயக்குனர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய சீப் லைப்ரரியன் அண்ட் அண்ணா நூற்றாண்டு நூலகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழு நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் அனைவரும் இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா இந்த தடவை தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மாணவர்கள் வருவாங்க. ஏற்கனவே கோமதி மரம் சொன்ன மாதிரி நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறோம். இந்த தடவை அப்ளை பண்ணுற மாணவர்களும் அதிகமாக இருக்கணும், பேர் பண்ணுற மாணவர்களும் அதிகமாக இருக்கணும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த ஒரு நிகழ்வுல தொடர்ச்சியான எஸ்எஸ்சி நிகழ்வுகள் நமக்கு வர இருக்கிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய இணையதளத்தை நீங்க வந்து வாட்ச் பண்ணலாம், பிளஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் பேஜ ஃபாலோ பண்ணலாம். தகவல்கள் வந்துட்டே இருக்கும். உங்க சந்தேகங்களை வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா நாங்க அந்த ரிசோர்ஸ் பர்சன்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு நாங்க உடனடியாக அனௌன்ஸ் பண்றோம். மிக்க நன்றி. இன்னும் மற்றும் ஒரு உண்மையான நிகழ்வில் வந்து மறுபடியும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி மேடம். Thank you. Thank you. Thank you. Thank you.